பெரிய இந்தியா இந்தியா கேட் ஓனர் இவர் செக்யூரிட்டி கார்டு இந்தியா கேட் இழுத்து மூடுறாரு லாக் பண்றாரு இவரு போய் ராக்கெட் எடுக்கிற மாதிரியே. நம்ம வந்துட்டோம் நினைக்கிறேன். அஞ்சரைக்கு ஆறு அஞ்சரைக்கு நம்ம ஆமா நீங்க எங்க வீடியோ பாக்குறீங்கன்னு தெரியுது எனக்கு, பார்க்க வேணாம்னு சொல்ல மியூட்ல போட்டு பாருங்களேன் தப்பு இல்லையே. ஓகே அஞ்சரைக்கு ஆரம்பிக்க சொன்னா 6:13 வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெடிக்கேஷனோட வேலை பாக்குறேன் யூடியூப் சேனல், சில சேனல்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா தேங்க்யூ நன்றி. ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க எல்லோ கேமர் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்களும் வெள்ளலாம் 1 கோடி. ஒரே ஒரு பதில் சொன்னீங்கன்னா போது 1 கோடி ரூபா. ஆக்சுவலா 25 கோடி பிரைஸ் வச்சிருக்கோம். ஆக்சுவலா ஸ்பான்சர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா வந்து வேற எதுல சரணஸ்வர் அண்ணாச்சி தான் ஆக்சுவலா அவர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலதான் ஸோ என்ன பண்ண போறோம்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. எல்லாரும் கோடீஸ்வரன் பார்க்க போறேங்க இங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நிறைய பேர் ரீபர் மாதிரி ஆளுங்களாம் ஆல்ரெடி கோடீஸ்வரன் இருந்தாலும் அவங்க வந்து சேரிட்டி கொடுக்கலாம் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி நம்ம நம்ம சேனலில் பண்ணதில்லை. ஸோ ஆல்ரெடி நிறைய சேனலில் பண்ணியிருக்காங்க, லைக் ஜித்தின் பண்ணியிருக்கான், ரீபர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு என்னன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் கேமிங்கோட 11th இயர் ஆனிவர்சரி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 11 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அவன் பொட்டிக்கடையே இழுத்து விட்டு போயிடுவான். ஸோ இருக்கிறதே கஷ்டம், ஈஸியான வேலை பொட்டிக்கடை வைக்கிறது தான். ஸோ அதுவே இழுத்து விட்டு போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது யூடியூப் சேனலில் 11 வருஷமாக பண்ணுறது உண்மையாகவே பெரிய விஷயம். ஸோ அது அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை பண்ணணும்னு சரி முடிவு பண்ணேன். ஸோ அவங்களுக்கு பண்ணுறோம் நம்ம இன்னைக்கு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சிம்பிள் தான். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா 25 தமிழ் ஸ்டோரி கேம் பண்ணுற யூடியூபர்ஸ் இருக்காங்க. நோட்டீஸ் பண்ணிக்கணும் ஓகே. தமிழ் ஸ்டோரி பண்ணுற கேமிங் யூடியூப்ஸ், அதாவது ஸ்டோரி இவங்க எல்லா சேனல்லையுமே கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி கேமாவது முடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. அப்படி இல்லாதவங்க யாருமே இல்லை. ஸோ அதனால தான் அப்படி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாருமே தமிழ் கேமிங் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க தான். ஸோ இவங்க எல்லாரும் தமிழ் கேமியை பற்றி ஸ்டார்டிங் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவிஸுக்குள்ளே போகலாம். 60 கேள்விகள் அதிகமாக யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜி ட்ரிவியா சாம்பியன்ஷிப் 2021 கிடைக்க போகுது. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2022 நான் யூடியூப்ல இருந்தேன் கண்டிப்பாக இதை பண்ணுறேன். ஸோ என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது இருப்பேனா இல்லைன்னு தெரியல. ஸோ எல்லாரும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ நம்ம கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான நிறைய ஹேண்ட்ஸம் பாய்ஸ் லைக் ஐஜி கேமர்ஸ் வியூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் ப்ரோ, நான் எல்லாரும் ஜிபே பண்ணேன் கேள்வி மட்டும் பாருங்க. 1947 காந்தி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா கேக்குறேன்னு இல்லையா பாருங்க சீரியஸா. ஓகே ப்ரோ, எல்லாருக்கும் ஹாய். எல்லாருக்கும் ப்ரோ ஹாய் ப்ரோ, எல்லாருக்கும் ஹாய். சோ லைனா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உங்க பேரு டிஜே பத்தி ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. சோ நான் சொல்லிட்டேன் சாம் ஆரம்பிங்க, மூத்தவர் எல்லாத்தையும் பார்த்தவர் ஆரம்பிங்க. ஆமா சாம், இல்ல இல்ல சாம் பார்த்தவர் தானே பண்ணுங்க. இல்ல சாம் நீங்க ஓகே சாம் ஆரம்பிங்க சாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட ஸ்பெஷல் இன்ட்ரோ. நான் இதை பற்றி ஒரு இன்னைக்கு தான் ஒரு வீடியோ போட்டேன் அந்த ஸ்பெஷல் இன்ட்ரோவை. ஸோ அந்த ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன்னும் நிறைய வந்து தமிழ் கேமிங் வந்து இன்னும் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி சாம். வேற எதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேற எதுவும் இல்லை, அவ்வளோதான். அடுத்து தனனகா. ஆனா நான் தான் எனக்கு தமிழ் கேமிங் வந்து கடந்த ஒரு 5 வருஷம் 6 வருஷமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு கூட பிறக்காத அண்ணன் மாதிரி பழகுவாங்க. எப்ப போன் போட்டாலுமே எடுத்து என்ன நடக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 2010 இருந்து அவங்கள உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சி அப்பிலிருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் அவங்கள. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கூட பிறக்காத அண்ணனுங்க. எங்க இருக்காங்க கிரிஞ்சு பாய்? நம்ம கிரிஞ்சு பாய் காணுமே. ஆ தேங்க்யூ விஷயத்தே. நம்ம ஜிய காணுமே கிரிஞ்சு பாய். ஜி ஜி உள்ள இல்லைன்னு நினைக்கிறேன். ஜி உள்ள வரலையே ஜி? இங்கேயும் இல்ல ப்ரோ, இங்கேயும் இல்ல, காணாம போயிட்டான். பாய் ஜி வரல, ஆண்ட்ராய்ட் ஜி வரல. இல்ல தஞ்சை கேமிங் நீங்க சொல்லுங்க.
ப்ரோ மியூட் பண்ணிட்டீங்க பேசுறீங்க டிஸ்கார்ட்ல மியூட் பண்ணுங்க ஆ இப்போ கேளுங்க டிஜி பத்தி சொல்லணும்னா 2017ல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ நான் அப்பையில இருந்து பார்த்துட்டு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு முன்னால இருந்து சரி டிஜி மாதிரி ஏதாவது கேமிங்ல முன்னால இருந்து கேமிங் தான் இன்ட்ரெஸ்ட் ஸோ டிஜி ரொம்ப நான் பார்த்ததுலே பெஸ்ட் கேமிங் சேனல்னா டிஜி தான் சொல்லுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி கேமிங் வருத்தப்படாதீங்க ப்ரோ சும்மா ப்ரோ பழகு ப்ரோ ஆக்சுவலா நான் டிஜி வீட்டுக்கு போனேன்னா ஆக்சுவலா நான் போனோடனே அதுவே எனக்கு அந்த இன்டர்வியூல சொன்ன பிறகுதான் ப்ரோ தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியாது அவங்க இல்லைன்னா கண்டிப்பா யாருமே நிறைய பேர் நிறைய சேனல் இருக்கு இருந்திருக்காது உண்மையாவே உண்மையாவே அது உண்மைதான் முக்கியமா நான் தமிழ் கேமிங் பார்க்கலன்னா கண்டிப்பா கேமிங் சேனல் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் சூப்பர் ப்ரோ அவங்க தான் ஹியூஜ் இல்ல 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 ப்ரோ பரவாயில்ல பரவாயில்ல இன்ஸ்பிரேஷன் இம்ப்ரஷன் ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அதேதான் சூப்பர் ப்ரோ அவர் பேசும்போது ஒரு உண்மை தெரிஞ்சது தெரியுமா சூர்யா சார் வந்துட்டு போனாரு கொஞ்ச நேரத்துக்கு சரி ஓகே அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஜி இருக்காரா அண்டர் ஆண்ட்ராய்ட் ஜி காணாம போயிட்டோம் ப்ரோ இருங்க நான் கிரின்ஜ் பாயிண்ட் சொல்ல கூப்பு வச்சிருக்கேன் நல்ல ப்ரோ நல்ல ப்ரோ நல்ல சூசு போய் இருக்கானே நினைக்கிறேன் ஹேண்ட்சம் காய் எங்க காணோம் ஐஜி சொல்லுங்க ப்ரோ எங்கயா இருக்க இங்க தான் ப்ரோ இருக்கேன் ஓகே ஐஜி ஐஜி அங்க இருக்க ஓகே நெக்ஸ்ட் ஐஜி சொல்லுங்க ஐஜி டீக்கே கை காமிச்சிட்டு இருக்கான் கீழ இருந்து எட்டி புடிச்சி கீ மேல தண்டடகாவ புடிச்சிருக்கான் அவன் ஜட்டி புடிச்சி சுட்றத நண்பர்களே ஒண்ணும் இல்ல டிஜி ப்ரோ பார்த்தா ஒரே சிம்பிள் விஷயம் தான் சில பேர் வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும் போது புடிச்சு போயிடும் பட் பர்சனல் லைஃப்ல அவங்கள்ட்ட ரியலா நீங்க வந்து இன்டராக்ட் பண்ணும் போது எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆயிடும் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க இல்ல ப்ரோ ரீப்பர் ப்ரோ நெக்லேஸ் சொல்லிட்டேன் ப்ரோ ஆனா டிஜி ப்ரோ சொன்னீங்க ப்ரோ நீங்க சொன்னது ட்ரூ தான் ஆக்சுவலா நெவர் மெட் யுவர் ஹீரோஸ் னு சொல்லி ஒரு இது இருக்கு தெரியுமா யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆஃப் ஸ்கிரீன்ல ஆன் ஸ்கிரீன்ல இருக்க மாதிரி ஆஃப் ஸ்கிரீன்ல இருக்க மாட்டாங்க பட் இவங்க ஆன் ஸ்கிரீனை விட ஆஃப் ஸ்கிரீன்ல தான் அதிகமா லைக் நல்ல பேசுவாங்க கரெக்ட் ப்ரோ எப்படி லைவ்ல வந்து பார்த்தனோ அதே மாதிரி தான் வந்து அந்த ஃபோன் பண்ணும் போதும் இல்ல வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ரெஸ்பெக்டா இருப்பாங்க ரியலாவே கேர் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஸ்கிரீன்ல சொல்லுவாங்க எல்லாம் பண்ணலாம் ப்ரோ வி ஆர் வித் யூ ஆனா ரியல் லைஃப்ல இருக்க மாட்டாங்க டிஜி ப்ரோஸ் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி ரியல்ல இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுலேருந்து வந்து ஃபுல் டைம் வந்து டிஜி ப்ரோஸோட இந்த கியூஎன்ஏ நார்மலாக பேசுறது பயங்கரமாக அதை பார்த்து ஒரு அப்படி இன்ஸ்பைர் டிஜி ட்ரிவியா நீங்கள் வின் பண்ணுவீங்கன்னு சொல்கிறீங்க அப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக எல்லாருக்கும் சேலஞ்ச் விடுக்கிறீங்க நான் அப்படி பெருந்தன்மையாக இருக்கக்கூடாதுல்ல ப்ரோ வேலை ரிசர்வ் சூப்பர் ப்ரோ வேலை எனக்கு தெரிஞ்ச ரீப்பர் ப்ரோ தான் ப்ரோ ஜெயிப்பார் அவர் தான் ப்ரோ டிஜி ப்ரோஸ் எனக்கு அதான் ப்ரோ ரொம்ப பிடிக்கும் கேமிங்கோட நான் அவங்களோட மேனரிசம் தான் பார்த்து ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டேன் சூப்பர் ப்ரோ சம ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ சிம்பிள் थैंक यू ப்ரோ நன்றி மிஸ்டர் ஐஜி ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா இவன் வரல இன்னும் ஆண்ட்ராய்ட் ஜி வரல வேற யார் இருக்கா ஓகே நான் அப்படியே லைனா போறேன் அவங்க நிறைய நாள் சேனல் வச்சிருக்கவங்க லைனா ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜிதின் போவோமா ஜிதின் முன்னாடி யாரோ சேனல் ஆரம்பிச்சிங்களா ஓகே ஜிதின் போவோம் இருக்காங்க ப்ரோ ப்ரோ எனக்கு முன்னாடி இருக்காங்க ப்ரோ அவங்கள பாருங்க ப்ரோ அதுக்கு அப்புறம் யாரு யாரு வணக்கம் தெரிஞ்சிருக்கும் தமிழ் கேமிங் பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மெயின் விஷயம் வந்து அவங்க மேனேஜர் சொன்ன மாதிரி ரொம்ப அதாவது நீ சேனல் வச்சிருக்க நீ இவ்வளவுதான் சப்ஸ்கிரைப் வச்சிருக்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க நீ சேனல் வச்சிருந்தாலும் சரி வச்சிருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுவாங்க எல்லாருக்கிட்டையும் உண்மையை மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த மனப்பான்மை வந்து யாருக்குமே வராது அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வியக்கத்தக்க மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது என்னடா யூடியூப்லலாம் இருக்கவங்க ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்க மாட்டாங்க அங்கே ஒரு மாதிரி இருப்பாங்க இங்கே ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப டவுன் டு எர்த்
பூமி கீழே இருந்து பேசுற மாதிரி பேசுறாங்க, அந்த அளவுக்கு டவுன் டு எர்த்தா இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, புது புது இனோவேட்டிவ் விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசு புதுசா ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும். டிஜி அதனாலதான் நம்மள மாதிரி இப்ப இங்க இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டில் ராயல் அழகா பண்ணிட்டு போயிடலாம். பட் பேட்டில் ராயல் பண்ணாத ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ல முடியும் ஆக்சுவலா ப்ரோ, அப்படி இல்ல. நீங்க ஒரு இந்த இடத்துல ஒரு லாஜிக் மிஸ்டேக் ஆகுது. பப்ஜி ஃப்ரீ ஃபயர் தான் இந்த இடத்துல சொல்லணும், ஏன்னா நிறைய பேர் பேட்டில் ராயல் பண்றாங்க. ஓகே சாரி ப்ரோ, சாரி ப்ரோ, அதான் ஏபெக்ஸ் லெஜெண்ட் நீயே பண்ற. சோ நானே பண்றேன், அதான் ப்ரோ, அதான் நானே பண்றேன். பப்ஜி ஃப்ரீ ஃபயர் பண்ணாம ஆமாயா, சரியா, கச்சி கச்சிக்காரரே கச்சியால தாக்கப்பட்டாரு, சரி விடுங்க. சோ அதுதான் ப்ரோ, பப்ஜி ஃப்ரீ ஃபயர் பண்ணி மேல வர கூடாது. நம்ம ஸ்டோரி கேம்ஸ் யூனிக்கா இருக்கணும் அவங்க ஆசைப்படுறாங்க, அவங்க நிறைய பேருக்கு அதை சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளும் யூனிக்கா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம டிஃப்ரெண்டா ட்ரை பண்றோம். பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணதுக்காக மல்டிபிளேயர் கேம்ஸ் லைக் ஏபெக்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வேலரென்ட் கூட பேட்டில் ராயல் கிடையாது, அது மல்டிபிளேயர் கேம். ஸோ அது மாதிரி பண்றோம். ஸோ நிறைய தாட்ஸ் ப்ரோ. நான் எனக்கு எப்பெல்லாம் ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா நான் அவங்க கிட்டே டைரக்டாவே ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி அவங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, டைரக்டா ஃபோன் பண்ண மாட்டோம், வெயிட் பண்ணுவோம். புறா புறா கால்ல கட்டி விடுவோம், எல்லாரும் ஃபோன் தான பண்றீங்க என்ன ப்ரோ நீங்க? இல்ல இல்ல சீரியஸா கால் பண்ணி நேரா ஃபோன் பண்றவர அவரு டைரக்டா. இல்ல டிஜி ஃபோன் பண்ண வச்சிருக்கேன் சீன் போறியா? இல்ல ஐஜி எல்லாம் சொல்ல வராங்க, இருங்க இல்ல ப்ரோ அவர் என்ன சொல்ல வராருன்னா, அவ என்னைய டார்கெட் பண்ணி வீடியோ போடுறான், அவங்க என்ன கலாய்க்கணும்னு வச்சிருக்கேன். நீ பேசு, நீ பேசுறா. இல்ல லால் ப்ரோ, சில பேருக்கு ஃபோன் பண்ணா இல்ல கட் பண்றா கட் பண்றா எதுக்குடா இவனா கூப்பிட்டுறான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்ல, நான் கூட லால் ப்ரோக்கெல்லாம் கால் பண்ணா அவர் எடுக்கவே மாட்டார், வேணும்டே கட் பண்ணி வரீங்க, வேற கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னைக்கு பண்ணாப்போ, எப்போ பண்ணாரு? சரி சரி சரி, டைட்டில் மாத்துங்க, லால் ப்ரோ எக்ஸ்போஸ். விட மாட்டேன், ஃபோன் பேசி பேசுறது என்ன உடனே என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். லால் ப்ரோ வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல, ஒரு நல்ல கம்யூனிட்டி பில்ட் ஆயிருக்கு. இது இதே மாதிரி அப்படியே இன்னும் போயிட்டே இருக்கணும். டிஜியோட 11th இயர் ஆனிவர்சரிக்கு என்னோட விஷயஸ் எல்லாரும் சார்பாக நான் விஷ் பண்ணிக்கிறேன். இன்னும் மேற்கொண்டு அவங்க நிறைய லைக் வருஷம் போகணும், புதுசாக சாதிக்கணும், அந்த ட்ரெண்டு செட் பண்ணணும். நம்மளுக்கு அப்போ தான் நல்ல ஒரு சப்போர்ட் வரும். ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி, உங்கள் பேரை சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. ஸோ நன்றி. ஓகே ஓகே ஓகே, அடுத்த வீடியோ ரெடி. ஓகே நன்றி ஜித்தின் பிளேஸ் அவர்களே. ஓகே நாளை தமிழ் நீங்க நாளை தமிழன் காணோம். அங்கதான் ப்ரோ இருக்காரு, அங்க இருக்காரு. இங்கதான் ப்ரோ இருக்காரு. ஒரு பெரிய ஹாய், மீட் பண்ணல, பட் ஹாய் ப்ரோ, தேங்க்ஸ் லால் ப்ரோ. ஓகே சோ எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? நான் கனடா ப்ரோ, கனடா. வெல்ல நேத்து கூட நான் ஆக்சுவலா அந்த சைடு வந்துட்டு போலாம் பேசுறேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ப்ரோ. பேசும்போது நல்லா பேசுறாள், அது கனடால ப்ரோ, கோயம்பேடு போயிருப்பீங்க. நல்லா நல்லா ட்ரை பண்ணிருக்கலாம் கேமிங் தோல. அந்த வார்த்தை சொல்ல மறந்துட்டீங்களே, எது ப்ரோ? அவங்களை பத்தி பேச நிறைய இருக்கு, பட் எனக்கு அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்னதுன்னா, ஒரு இவ்வளவு வருஷம் பண்ணிருந்தாலும் அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, தே ஹேவ் தி ஹெட் ஆன் தி ஷோல்டர்ஸ் சொல்லுவாங்க சில பேர். சோ ஒரு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அந்த பழமொழி புரியாது, நிறைய பேர் எனக்கு புரியுது. முக்காவசி பேர் 10th தாண்டல. எப்படின்னா ப்ரோ,
எப்படி எப்படி சொல்றாங்கன்னா ரெண்டு விதமா சொல்லலாம். ஓகேயா? அது எப்படி அஸ்வின் ப்ரோ சொல்வாரு. அஸ்வின் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே ப்ரோ. லால் ப்ரோ ஒரு பெரிய ஒரு இடத்துல போயிருந்தாலும் இப்போ ஸ்பைடர்மேன் படத்துல வர மாதிரி வச்சுக்கோங்க, வித் கிரேட் பவர் கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம எவ்வளவு பவர் எங்க போறோம் அப்படிங்கிறது கிடையாது, அதை வச்சு என்ன பண்றோம் அப்படிங்கறதா. அவங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி நிறைய இந்த ஃபண்ட் ரேசிங் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பண்றாங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஒரு தமிழ் கேமிங் கம்யூனிட்டிக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்காங்க. ஜென்ரலா யூடியூபுக்கும் சரி, யூடியூப்ல பாக்குற ஆடியன்ஸ்க்கும் சரி, ஆடியன்ஸோட பேரண்ட்ஸ்க்கும் சரி, மீடியாக்கும் சரி, இவங்க ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்காங்க. சோ ஒரு இந்த சைனீஸ் சிம்பிள் இன்னும் ஞாபகம் இருக்கும் பாத்தீங்களா? ஒயிட் அண்ட் பிளாக். சத்தியமா தெரியாது ப்ரோ எனக்கு சிம்பிள். எனக்கு கேஎஃப்சி சிம்பிள் தெரியும், தலப்பாக்கட்டு பிரியாணி தெரியும். இதெல்லாம் கேம் பார்த்தா ப்ரோ கத்துக்கிட்டது, புக்ஸ் எல்லாம் படிச்சு கிடையாது. நான் வந்து கேம்ல தான் ப்ரோ படிக்கிற மாதிரி தெரியல. கண்டிப்பா ப்ரோ ஒரு நாள் கனடா வரேன். என்ன சொல்லுவீங்க? நன்றி சொல்லணும். தட்டத்துல ஒரு ஆர்த்தி தர்றேன். சரி எனக்கு அந்த இப்போ நார்மலா வந்து கீழே போற அந்த சப்டைட்டில் வந்து நிறைய பேர் என்ன கேட்பாங்க, என்ன ப்ரோ சில இதெல்லாம் படிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா என்னமோ சொல்லிட்டு இருந்தா எனக்கு அப்பவே நான் என்னது எல்லாம் இப்போ நிறைய பேர் நினைச்சா என்ன பண்ணுவாங்க, கீழே சப்டைட்டில் அப்படியே தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். பட் அவங்க சைட்ல வந்து அந்த ஸ்டோரி மாதிரி நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்ல, சப்டைட்டில் ரீட் பண்ணி நமக்கு அது ஸ்டோரி மாதிரி ஒரு அவங்க முறையில் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்றீங்க. ஆமா அது பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த அவங்க கிட்ட இருக்க ரொம்ப பிடிச்ச விஷயம் பொறுமை ப்ரோ. அந்த பொறுமை தான் ரொம்ப பிடிக்கும். எதுக்குமே எதுக்குமே அவசரப்பட மாட்டாங்க, அர்ஜென்ட் பட மாட்டாங்க, வெயிட் பண்ணி கரெக்டா எப்ப எது செய்யணுமோ அது செய்வாங்க.
அப்புறம் அவங்க கேம் சூஸ் பண்றது, ஒரு ஒரு கேம் பண்றது, இந்த கேம் எல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அவங்க ஈஸியா பண்ணி போயிடுவாங்க. அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு ப்ரோ பண்ணது. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பொறுமை தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு கேம் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு எப்படி டெடிக்கேஷன் பண்றது, நம்மலாம் நீங்க தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், உக்காந்துருப்போம் வந்து லைவ் ஆகாம பேனு முடிச்சிட்டு இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு எனக்கு. பட் அவங்ககிட்ட அந்த பொறுமை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அந்த பேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்டே பேஷன்ஸ்னா நீங்க கலாச்சிருப்பீங்க, அதனால பொறுமைட்டேன். அவ்வளவுதான் ப்ரோ. நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஜெயஹரி விக்னேஷ், என்னோட தமிழ். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 இயர் ஆகலை ப்ரோ. நான் இப்போ நான் ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் அந்த மாதிரி தான் வந்து இந்த சேனல் நான் கிரியேட் பண்ணேன். நான் ஃபஸ்ட் வந்து பேட்டில் ராயல் தான் பண்ணிட்டு இருந்தேன், பப்ஜி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த கேமிங் கமிட்டிலேருந்து சில பேரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து எனக்கு கிடச்சிது. எக்ஸரன் ப்ரோ, ஜிவி யுவனு, இவங்களோட இன்ட்ரோடக்ஷன்லாம் எனக்கு கிடச்சிது. இன்ட்ரோ கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்பி பிளேயோ என்பியோட நரேஷ் பிளேஸோட இதில் தான் வந்து டிஜி வந்து அவங்க 5 இயர்ஸ் ஆனிவர்சரிக்கு வந்து அவங்க உள்ளே வராங்க. அப்போ தான் அந்த கம்யூனிட்டி வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஒரு ஈகோயிஸ்டிக்காக எதுவுமே இல்லாமல் ரொம்ப லவ்வபுளாக கம்யூனிட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமே நான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம்லேருந்தே ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி கேமிங் தான் பண்ண போகிறேன், மீன் ஸ்டோரி கேம்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக மோஸ்ட்லி நிறைய ஸ்டோரி கேம்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கூடவே வந்து நான் பப்ஜி சைடில் பண்ணுறேன், பட் அதை அதுக்கான அதை பேஸ் பண்ணி நான் சேனல் ஆரம்பிச்சனால அதை பண்ணுறேன். ஓகே, பட் இப்போ டிஜி பற்றி சொல்லணும்னா அவங்க 11 இயர்ஸ்ங்கிறது தப்புன்னு சொல்லலை ப்ரோ யாருமே. இல்லை இல்லை இல்லை, நான் பப்ஜி பண்ணுறது தப்புன்னு நானும் இல்லை இல்லை டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்ல, நான் சொல்கிறேன் பப்ஜி பேஸ் பண்ணி சேனல் பண்ணனால அதையும் நான் பண்ண தான் செய்கிறேன். ஓகே, ஸோ டிஜி பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து ப்ரோ 11 இயர்ஸ், நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 மந்த்ஸ்லேயே எனக்கு வந்து நாக்கு தள்ளுது ப்ரோ. இப்போ ஒரு ஃபேமிலி மேனாக வந்து அவ்வளோ பெரிய விஷயம் அத்தனை வருஷமாக இருக்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கோம், இவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 வருஷம் யூடியூப்லேருந்து முதல்ல, அதுவும் நிறைய வருஷம் அவங்களுக்கு வருமானம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும். ப்ளஸ் அவங்க வந்து ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ப்ரோ, நாம வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை தண்ணி வத்திடுவோம். சீரியஸ்லி சொல்லணும்னா ஒவ்வொரு சப்டைட்டிலையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுது. ஓகே, பட் ஆனால் அவங்க வந்து பொறுமையாக சளைக்காமல், ப்ளஸ் எந்த ஒரு ஹேட்ரட் கமெண்ட்டுக்கும் அவங்க உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் நான் பார்த்துருக்கேன், என்ன ஒரு ஹேட்ரட் கமெண்ட்டாக இருந்தாலும் மாடரேட்டர்ஸ் தூக்கி விடுவாங்க, அவங்க வந்து அதை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணுறது, அதை ரிப்ளை பண்ணி அதை பெருசாக்கி விடுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டாக்ஸிசிட்டிக்கு அகேன்ஸ்டாக என்ன சொல்கிறது, பியூர் இப்போ அவர் சொன்னார் இல்லையா அஸ்வின் ப்ரோ சொன்ன மாதிரி பியூர் இன் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கேமராக நான் பார்க்குறேன். அதுதான் ப்ரோ என்னோடய டிஜி பற்றின என்னோட இது. நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக தான் நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு. ஒரு இந்த லாக்டவுனில் தான் டிஜி வந்து நான் நிறைய இது பார்க்க ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி அவர் அந்த WWE பற்றி பண்ணது, அந்த காஸ்ப்ளே மாதிரி பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மற்றபடி அவங்களோட ஃபுல் சேனலில் நம்ம நிறைய தடவை பார்த்தது கிடையாது, பட் லாஸ்ட் 1.5 இயர்ஸாக தான் ஃபாலோ பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டிஜி. நம்ம எல்லாருமே வந்து அதை பார்த்து ஒரு பார் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தொடர்றதுக்காக இன்னும் தொடர்ந்து உழைச்சிட்டே இருப்போம். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, நல்லா பேசுனீங்க ப்ரோ, சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. பல குரல் மன்னன் வாங்க, நீங்களும் மன்னலாம் ப்ரோ. சூர்யா சார் மாதிரி பதில் சொல்லுங்க. வளர்ந்து எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றத வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ லால் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது வீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி யாருமே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. ஸோ இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராது. என் பேர் வந்து யஷ்வந்த் ப்ரோ.
என் பேர் வந்து யஷ்வந்த் ப்ரோ. நான் வைவி கேமிங் சேனல் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டு டிஜி ஃபார் 11 இயர்ஸ். அவங்க எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலுமே அதுல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பா. அண்ட் அவங்க கிட்ட பிடிச்சது பாத்தீங்கன்னா அந்த கிரியேட்டிவிட்டி ஒன்று. எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீமை வந்து இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கிட்டத்தட்ட 50K 60K அவங்க லைவ் வர ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ வந்து WWE 2K14 கூட போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சமயத்துலேருந்து நான் அவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஸ்பெஷல் இன்ட்ரோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த ஒரு 2K14 13 அந்த ரேஞ்ச்லேருந்தே வந்து நான் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் அந்த இது ரெஸ்பெக்ட் வந்து அவங்க மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ குறையில. ஸோ ஆஸ் லால் ப்ரோ, ஷாம் ப்ரோ, டிஜி எல்லாரும் அந்த Friday 13 அந்த கேம்லாம் ப்ளே பண்ணும்போது ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஒன்று ப்ளே பண்ணணும் கண்டிப்பாக, ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி இது பண்ணணுன்ற அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. கடைசியில் எல்லாருக்கூடிய ஒரு பேசுறாரு விளையாடுற அளவுக்கு ஏதோ ஒரு இதுதான் ப்ரோ அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் அதெல்லாம் தாண்டி எதுக்காக யூடியூப் வந்தோமோ அது இதாயிடுச்சு எனக்கு. சூப்பர் ப்ரோ, அதில் ஒரு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ கடைசி ஒரு கேள்வி, இது யார் வாய்ஸ்ன்னு கேட்குறாங்க ப்ரோ ஆடியன்ஸில். எனக்கு சொல்லுங்க. நீங்க ஒரு பாட்டு பாட்டீங்கன்னா எதிர்பாட்டு லால் ப்ரோ இப்ப பாடுவாரு உடனே. இல்ல ப்ரோ பாட்டு அதுல அது தெரியும் உங்களுக்கு, அது எந்த விதத்திலுமே அவங்களோட அந்த டே டு டே ரொட்டீனோ ப்ரெஷரோ அங்க தெரியாது. நிறைய ஸ்டீமர்ஸ் அதை காமிச்சிருவாங்க ஸ்டீம்ல, எனக்கு இப்படி இருக்குப்பா எனக்கு இப்படி இருப்பா, நானே அப்படிதான் பண்ணுவேன் என் மேனேஜர் திட்டினா அது மாதிரிலாம் இருக்கும். நான் இங்கே தான் வச்சு திட்டிட்டு இருப்பேன் ஸ்டீம்ல. ஸோ அது மாதிரி நான் பண்ணிட்டு இருப்பேன். பட் அவங்க எதுவுமே அதை எடுத்துட்டு வர மாட்டாங்க. அதாவது ஸ்டீம் முடிச்சதுக்கு அப்புறமும் அவங்க அவங்க கிட்ட ஒரு ஒரு சோஷியலா எதனா ஒரு டாபிக் வந்தாலுமே அது ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு வியூ கொடுப்பாங்க. அந்த வியூ நீங்க எங்க போனாலுமே கிடைக்காது, ஏன்னா அது ஜென்ரலைஸ்டா இருக்கும். அந்த வியூ அந்த வியூவும் அந்த வே ஆஃப் அவங்க அப்ரோச்சும் கொடுக்கறது வந்துட்டு கத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கும். அது இல்லாம ஒரு டைலாகா இருக்கட்டும் ஒரு விஷயமா இருக்கட்டும் அஃபண்ட் ஆகாது ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு இப்போ வந்து நான் ஒரு எதனா ஒரு அபியூசிவ் அதை வேர்ட் சொல்றேன்னா அது டைரக்டா தெரிஞ்சிடும். பட் அவங்க இன்டெரக்டா கன்வே பண்றதுனால அது தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ அதை ரொம்ப கான்சியஸா அவங்க இருக்காங்க. அது இல்லாம அது ஒரு ஃபுல் கேம் பிளே பார்த்துட்டு வந்து பண்றதா இருக்கட்டும். ஸோ அது ஒரு எந்த விதத்திலுமே ஒரு சலிப்பே தட்டாத ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் அவங்க ஆஃப்லைன்ல கூட அவங்க ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸ் பேஸ் வச்சிருக்காங்க. என்ன இருந்தாலுமே அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா அந்த ஒரு பேஸ் இருக்கிறதுனால தான். ஸோ அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது இது. நான் மற்றபடி என்னை பத்தி வேற சொல்றதுக்கு இல்லை, அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. தேங்க்யூ. ஓகே நெக்ஸ்ட், எங்க இருக்கீங்க என்ன ப்ரோ? நிறைய பேர் பேரே காமிக்க மாட்டேங்குது ப்ரோ எனக்கு. எல்லாரும் இருக்காங்க
இந்த மூணு புள்ளி இருக்கா, அந்த மூணு புள்ளி அமுக்கி சேஞ்ச் லேஅவுட்ல எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் ஊட்டி எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? லால் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. காலாடி எடுத்து வச்சுக்கிறாங்க. எப்படின்னா டிஜி பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஆசை 60 நாள் மோக 30 நாள் ஒரு பழமை இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட எதுவுமே வந்து புதுசாக ஆரம்பிக்கும் போது ஒரு 90 நாள்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அதோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிரும். ஸோ பர்க்டா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆக்சுவலா கல்யாணத்துலயுமே அப்படிதான் இருக்கும். பட் ஒரு 11 இயர் கல்யாணத்துக்கு சொல்லுங்க. ஒரு வருஷம் அப்படிங்கும் போது அவங்க ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு டெடிக்கேஷன் வந்து நிச்சயமா வந்து 11 வருஷமா கண்டினியூஸா பண்றாங்க அப்படிங்கறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான், விஷயம் தான். ஏன்னா நம்ம ஒர்க்குனாலே ஒரு இடத்துல வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வந்து நம்மளால கண்டினியூஸா ஒர்க் பண்ண முடியறதில்ல. இருந்த போதுல அவங்க 11 வருஷம் அது ஒரு ஸ்டோரி கேம்ஸ் மட்டும் பண்ணி ஒரு 11 வருஷங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ அவங்க வேற கேம்ஸ் பண்ணியிருந்தா இன்னும் நிறைய வியூஸ் எடுத்துருக்கலாம், பட் இருந்தாலும் நான் ஸ்டோரி கேம்ஸ் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. அதை விட முக்கியம் என்னன்னா, ஒரு ஒரு தமிழ் கம்யூனிட்டியில ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேனல் அப்படின்னா நான் டிஜி தான் சொல்லுவேன். ஸோ எல்லாத்தையும் கவர் பண்றது, இப்போ இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஒரு ஈர்ப்புனால போறோம் அப்படின்னா அவங்க பண்ற ஸ்டோரி கேம்ஸ், அவங்க பண்ற இன்ட்ராக்ட் பண்ற விதம், அவங்க நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ற விதம், ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். இங்கே நிறைய எனக்கு தெரிஞ்ச முக்காசி பேர் வந்து சேனல் ஆரம்பித்ததே வந்து டிஜினால தான். ஸோ நானும் அதே அதில் ஒருத்தன் தான். ஸோ அதனால இதே மாதிரி இங்கே தமிழ் கம்யூனிட்டி இவ்வளவு பெருசாக வளர்ந்ததுக்கு அவர் தான் காரணம். இதே மாதிரி அவங்கள மாதிரியே நம்ம இங்கே இருக்கிற கம்யூனிட்டியும் இன்னும் மென்மேலும் வளரணும், நிறையா பேர் வந்து இதே மாதிரி நிறைய அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிட்டு நான் பேசணும் முடிச்சுக்கிறேங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ யாரெல்லாம் பேசிட்டீங்க, யாரெல்லாம் பேசல, இன்னும் எத்தனை பேர் பேசல? ஜிடி ஜிடி பேசல, ஜிடி பேசல, ஸ்டைல் பாண்டி பேசல, எக்ஸ்எல் பேசல, டிகே ப்ரோ, எக்ஸ்எல் யாரா கேட்டாங்களா ப்ரோ? ஓகே ஓகே, கேமிங்ல பேசுறீங்க ப்ரோ, எத்தனை பேர் இருக்கோம் இன்னும் கரெக்ட்டா கவுண்ட் பண்ணிட்டு? ஆ ஏடிடி வந்திருக்காங்க ப்ரோ, ஆ ஏடிடி அப்படியே இதுல இதுல லிங்க்ல அப்படியே ஜாயின் பண்ணி உங்க மீட்ல வர சொல்லுங்க. மீட்ல வாங்க ஏடிடி. இல்ல இல்ல, இதுல வாய்ஸ் ஜாயின் பண்ணிடுங்க, அதல மியூட் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க ப்ரோ. இல்ல ஆக்சுவலா அதான், ஓகே நீங்க சொல்லுங்க, அதுல மியூட் பண்ணிருங்க, கூகுள் மீட்ல இங்க அன்மியூட் பண்ணிருங்க. ஓகே ப்ரோ, மெசேஜ் பண்ணிருங்க. ஓகே ஐயா சொல்லுங்க, புள்ளையார் சிக்ஸ் பேக் சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ. நான் பேசுறதப்பா இதான் பேசணும்,
எனக்கு வந்து தமிழ் கேமிங் ரொம்ப பிடிக்கணும் ப்ரோ. பிடிக்கணுமா? ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச வந்து எங்க மாமா ஒருத்தர் பாத்துட்டு இருந்தாரு, அவரு என்ன பாக்குறாரு எட்டி பார்த்தா நான் தமிழ் கேமிங் பார்த்தேன். தமிழ் கேமிங் பாக்குறப்ப எட்டி பாக்குற அப்பா 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 அவாய்ட் பண்ணிருக்கோம் அப்பா அப்பா பக்கத்துல இருக்கிற மக நோட்டீஸ் பாயிண்ட் விடுறாரு ஐஜி. இது ஆக்சுவலா கேஸ் போடலாமா? இல்ல யூஎஸ்ல எல்லாம் கேஸ் போடுவாங்கல்ல லால் ப்ரோ. இவ்வளவு நேரம் ப்ரோ இது ஆன் பண்ணல ஃபேஸ் கேம். இந்த டாபிக் வந்தவனே ஃபேஸ் கேம் ஆன் பண்ணிட்டாரு. என்ன யாரு ரீப்பர் ரீப்பர் ப்ரோ? அது என்ன மாட்டதே வேலைய அவளுக்கு. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க, ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா அவங்க லைவ் பண்ற எப்படி சொல்றது, வேக் ப்ரோ கமெண்ட்ரி பிரேம் ப்ரோ கேம் பிளே ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எப்படி சொல்றது, நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ, நானே சீக்கிரம் முடிச்சிடுறேன். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, கம் ஆன் தோனி இறங்கிட்டாரு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த செட்ல வந்து இவ்ளோ லோகோ இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த ஒரு லோகோ தான் ப்ரோ. அந்த லோகோவோட எல்லார் லோகோவுக்கும் ஒரு லைன் போச்சுன்னா கனெக்ட் ஆகும் ஏதாவது ஒரு விஷயத்துல. ஆக்சுவலா ஏதாவது ஒரு விஷயத்துல உதாரணமா இருந்திருப்பாங்க, லைக் எனக்கா இருக்கட்டும் சரி, உங்களுக்கா இருக்கட்டும் சரி, ஷாமா இருக்கட்டும், ஐஜிக்கா இருக்கட்டும், டடனக்கா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரிங்களா, ஆக்சுவலா யாருக்கா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். சோ அது வந்து ஒரு யூனிக்னஸ். சோ அது நீங்க சொன்னது உண்மையா பெரிய விஷயம் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ அவர் சொன்னதுக்கு அப்புறம் சாம்பரி தெரியுது. ஆனா ஆமா நான் தான் பண்ணல சரி அப்படின்னு பாக்குறேன். இது ரிவியால 100 பாயிண்ட் வருமா இல்ல இதுல ப்ரோ? இல்ல இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, அப்படி இல்ல ப்ரோ. இது என்ன சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இப்போ டிஜி வந்து எங்க ரிலேஷன் பார்த்து இவன் பார்த்தா, ஆக்சுவலா விஷ்ணு வந்து என்ன பண்ணுவோம்னா டார்ச்சர் பண்ணுவான். அப்போ வந்து எங்களுக்கு நம்மளுக்கு கேம்னா வந்து இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. 24 hours அதுவும் இவன் வேற லேப்டாப்லயோ எதுலையும் பார்க்க மாட்டான், டிவியில மட்டும்தான் பார்ப்பான். வீட்டுக்கு நடுஹால டிவி போட்டு அதுவும் ஹோம் தியேட்டர்ல சவுண்ட் வச்சுதான் ப்ரோ பார்ப்பான். அத்தனை சீரீஸையும் பார்ப்பான் உட்காந்து, அப்படியே வெறியேற்றி விட்டான் ப்ரோ அவங்க மேல. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க ஆரம்பிச்சு பிடிச்சிருச்சு. அப்புறம்தான் போன தடவை அவங்களோட ஜூம் மீட்ல போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிற ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணும். இல்ல ஆக்சுவலா இவர முதல் முதல்ல எங்கள் கூகுள் மீட்ல டிஜி கூகுள் மீட்ல பார்த்தா, அதுக்கப்புறம் எங்க கூகுள் மீட்ல வந்தார் நினைக்கிறேன். நம்பவே இல்ல அப்பா பையன் சொல்லிட்டு. உங்க அப்பா என்ன சொன்னாரு, இந்த வார்த்தையை நீங்க லைவ்ல சொல்லுங்க ப்ரோ, நான் ஜிபே தனியா அனுப்புறேன் ப்ரோன்னு சொன்னாரு. அதான் நான் சொன்னேன். ஜிபே ஸ்பாட் அப்ப நடந்துட்டு இருக்கு பேக்ரவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர். யார் யார் பண்றீங்கன்னு தெரியல. உங்களுக்கு என்ன டிக்க? थैंक यू ப்ரோ. சூப்பர் ப்ரோ கூட எனக்கு ஜிபே. சொல்லுங்க ப்ரோ, என்ன சொல்ல வந்தீங்க? இன்னும் இன்னும் ஒண்ணே ஒண்ணு, இந்த கம்யூனிட்டிக்குள்ள நாம எல்லாரும் இவ்வளவு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருக்கறோம்னா அதுக்கு காரணம் அவங்க தான் ப்ரோ. எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நேரடியாவோ மறைமுகமாவோ எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கறது அவங்க தான். இப்ப சப்போஸ் யாருக்காவது ரெண்டு பிரச்சனை வந்ததுன்னா கூட லைக் அவங்களுக்கு தேவையே இல்ல ஆக்சுவலா இன்வால்வ் ஆகணும்னு, பட் அவங்க இன்வால்வ் ஆகி சால்வ் பண்ணி விடுவாங்க. சோ அது ஆமா,
ஆமா ரெஸ்பான்சிபிலிட்டி கடைசி இப்படி தான் ப்ரோ இருக்கும். அது அதுல எந்த ஒரு இது இல்ல ப்ரோ. இது கடைசி கண்டிப்பா 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 ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்போ வந்து டிஜி ப்ரோக்கு ஆனிவர்சரி விஷஸ் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. பண்ணிடுங்க ப்ரோ. ப்ரோ ஃபேஸ் கேம் இல்ல ப்ரோ. ஆக்சுவலா பாத்ரூம்ல இல்லையோ? ஆக்சுவலா பாத்தினா இல்ல ப்ரோ. நீங்க எங்க இருந்தோ பேசுற மாதிரி இருக்கு. எக்கோ அடிக்குது ப்ரோ. ஸ்டுடியோல இருந்து பேசுறீங்களா? இல்ல ஸ்டுடியோ இல்ல, இது எடிட்டிங் ரூம் ஆக்சுவலா. சோ இங்க சவுண்ட் ப்ரூஃபிங் எல்லாம் பண்ணதனால எக்கோ கேக்கும். ஓ ஓகே 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 ப்ரோ. மொபைல்ல இருந்து வரலாம் ப்ரோ? மொபைல்ல இருந்து வரலாமே? ஓ அப்படி அப்படியா ப்ரோ? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு ப்ரோ, சாரி. கேக்கே ப்ரோ ஆல்ரெடி போயிட்டாரு அவர் பர்சனல் விஷயத்துக்காக. எனக்கும் ஒரு 5 மினிட்ஸ்ல நான் கிளம்ப 10 டு 15 மினிட்ஸ்ல கிளம்புற மாதிரி இருக்கும். சரி ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ சொல்லணும்? என்ன சொல்றேன்னா ப்ரோ, நான் அதே ஜோக் சொல்லுவேன், சிரிக்க மாட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலா இப்போ டிஜி வந்து 11th இயர் வந்திருக்காங்க. ஓகே, சோ அவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா டிஜி பொறுத்த வரைக்கும் நான் எப்போ பார்க்க ஆரம்பித்தோம், நான் போத் மீ அண்ட் கேகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த டைம் வந்து இந்த பிரதர் வந்து கேகே தான் வந்து டைம் பாஸ் படிப்பார். ஓகேங்களா? அப்போ விஸ்காம் படிக்கிற டைம் அது. தெரியும் தெரியும், டைம் பாஸ்ல ஒரு வாட்டி டிஜி வந்திருந்தாங்க. கரெக்ட். ஆ, டிஜி வந்திருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த மாதிரி வந்து தமிழில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரியும் யூடியூப். அப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து பெருசாக இருக்காது. ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இல்லையா? இன்டர்நெட் எல்லாம் இருக்காது. அப்பலாம் டயலப் கனெக்ஷன் அந்த மாதிரி தான். அப்படி இருக்கு டயலப் கனெக்ஷன், டாடா ஃபோட்டன் பிளஸ் இந்த மாதிரி யூஎஸ்பி டேட்டா கார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதுக்காக என்ன பண்ணணும்னா, நானும் ப்ரோ சேர்ந்து ஒரு 250 ருபீஸ்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி, அதுக்காக தான் ரீசார்ஜ் பண்ணி தமிழ் கேமிங் சேனல போய் செக் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா அதுல அப்போ யூடியூப்ல தமிழ்ல கண்டென்ட் போடுறாங்க ரொம்ப ரொம்ப கம்மி. யூடியூப்ன்ற ஒரு விஷயமே முக்காசி வரையும் தெரியாதுன்னு வச்சுங்களேன். ஈவன் என் கூட படிக்கிற பசங்க யாருக்குமே தெரியாது யூடியூப்னு ஒண்ணு இருக்கு. அதுல எதாவது வீடியோ போட முடியும், வீடியோ பார்க்கலாம். யூடியூப் இன்னொரு டியூப் தான் அதிகமா தெரியுது நிறைய பேருக்கு. என்ன பண்றது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. வளர்ச்சி. சரி சொல்லுங்க. இல்ல இது யார், அது நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க பேசுங்களா. ஓகே ஓகே. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து தான் நான் பார்த்துட்டோம். அண்ட் அப்புறமா காலேஜ் போகும்போதுல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து வீடியோஸ் தான் பண்ணுவாங்க. அண்ட் அந்த டைம்ல வீடியோ ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப நாளாக பார்க்குறவங்க தெரியும், வீடியோஸ் பண்ணுறது வேற ரொம்ப டைம் எடுக்கும் தமிழ் கேமிங் அப்லோட் பண்ணுறதுக்குமே. 1 week ஒன்ஸு இல்லை 2 weeks, சம்டைம்ஸ் 2 week அந்த மாதிரி கூட போகும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வியூஸ், 1000 சம்திங் அந்த மாதிரி தான் வியூஸே வரும் அப்போலாம். ஆனால் அதுவே பெரிய விஷயம் யூடியூப்ல. அந்த காலத்துக்கு அந்த காலத்தில் வந்து அதுவே பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அப்படிதான் அப்புறம் பார்க்க ஆரம்பித்தோம். அப்புறமா தான் அதுதான் இப்போ நான் இப்போ ஜாயின் பண்ணி கொஞ்ச நேரம் ஆகுது. இப்போ வந்து ஸ்டோரி கேம் மட்டும் பண்ணி வந்தாங்க அப்படின்ற மாதிரி நான் அப்படிலாம் பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒன்று எப்படி சொல்றதுனா ப்ரோ, ஒரு விஷயம் ஆல்ரெடி இருக்கிற விஷயம், அதை வந்து நம்ம வந்து அதை ஆல்ரெடி இருந்ததை தமிழ் கேம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து புதுசாக போகுமான ஒரு விஷயம். அது மட்டும் பண்ணி வந்தாங்க அப்படின்னு நம்ம அது பண்ணாம வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே தேவையில்ல. அது நம்ம எக்ஸாஜரேட் பண்ணவே தேவையில்லன்ற. ஏன்னா இதுதான் நார்மல் காமன் ஒன்று தான், காமன் திங் இது. ஸோ அப்னாபல்ன்றது அதுதான், இதுதான் காமன். உங்க எல்லாருக்கும் யூடியூப் வந்து நார்மலா பாக்குற எல்லாருக்கும், அதாவது ஜியோக்கு முன்னாடி காலத்துல இருந்து பாக்குற எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்ல கேமிங்ன்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கும். இங்கிலீஷ்லயும் சரி, இங்கிலீஷ்ல பாக்குறவங்களும் சரி, தமிழ்ல பெருசா தமிழ் தமிழ் கேமிங் மட்டும்தான். அவர் பார்த்தீங்கன்னா நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நீங்க நான் மொரட்டு ஸ்குவாட் ஞாபகம் இருக்கா? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க நான் அஸ்வின், அதுக்கப்புறம் கௌதம் பப்ஜி பண்ணிட்டு இருப்போம். ஞாபகம் இருக்கா? நார்மலான விஷயம் தமிழ் கேமிங் பண்றது நார்மல்.
அது நம்ம வந்து ஹைலைட் பண்ணவே தேவலன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்ல நினைச்சேன். ஏன்னா அதுதான், ஏன்னா ஒரு காமனான விஷயத்த நம்ம வந்து நார்மலா அப்னாபுலா மாத்திட்டு அப்னாபுலா நாமலா பண்றோம், நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலா அது வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு அது வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான், அதான் டிஜி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பயுமே தமிழ் கேமிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ், அவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு இது வந்து எப்பயுமே இருக்கு. இப்போ இல்லை, ஈவன் அடுத்த லெவல்த் ஆனிவர்சரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி வந்தாலுமே இது இருக்கதான் செய்யும், ஈவன் பெருசா இருக்கும். கரெக்ட், கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும், கண்டிப்பா. ஸோ அதுதான், அது என்னன்னா காரணம்னா அந்த பாண்டு அண்ட் அந்த பேஷன் டெடிக்கேஷன் ஒன்று. லைக் போட்டா நிறைய பேர், நான் பார்த்து நிறைய பேர் இப்போ யூடியூப்ல புதுசாக வர்றாங்க நிறைய பேர் என்னன்னா இது பண்ணா வந்து ஒரு ஃபேம் கிடைக்கும். இப்ப கூட உங்களுக்கு தெரியும் நியூஸ்ல வந்து கோடிக்கரை சம்பாதிக்கும் யூடியூப் ஸ்ட்ரீமர் போட்டேன் ஓகேங்களா. அது நான் வந்து எதுவும் நான் சொல்ல என்னன்னா இதுல வந்து ஏதோ மணி இது இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புரியுது புரியுது வராங்க நிறைய பேர். இல்ல ஆக்சுவலா அது வந்து எப்படின்னா அவங்க தப்பா வந்து எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அவங்களுக்கு தெரியாது, ரெவென்யூ தெரியாது, சிபிஎம் தெரியாது. நீ வந்து சிபிஎம் நினைச்சிட்டு 1000 வியூஸ்க்கு ஒரு டாலர் வரும், நீ பண்ணி பாரு தெரியும் டவுசர் வந்துடும் உனக்கு சத்தியமா. 1000 வியூஸ்க்கு ஒரு டாலர் யார் ப்ரோ குடுக்கறா? அப்பலாம் நல்லா பணக்காரம் ப்ரோ, கண்டிப்பா எல்லாரும் பணக்காரத்தான் ப்ரோ. இங்க யார் ப்ரோ 1000 வியூஸ்க்கு இல்ல எடுக்கிறாங்க? அந்த மாதிரி தானே ப்ரோ. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சுவலா அவங்க தப்பா இது பண்ணிக்கிறாங்க, அது ரொம்ப தப்பு ப்ரோ. அதுலயும் அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா சொல்லிருப்பாங்க ஒரு 2-3 இயர்ஸ் அதுக்கப்புறம் தான் இதுல வந்து பார்ட்னர்ஷிப் ஒண்ணு இருக்கு, இதுல ஆட்ரன்ஸ் ஒண்ணு இருக்கு, அதுல காசு வரும்ன்றதே அதுக்கப்புறம் தான் தெரியும், புரியுதுங்களா? சோ இதுல ரெவென்யூ நானுமே என்னன்னா நாங்களுமே நான் எல்லோ ப்ரோக்கு தெரியும் உங்ககிட்ட நான் ப்ளூ ஐடி மைக் வாங்கியிருந்தேன் இல்லையா, ஆமா அதுதான் என்னோட ஏடுடியோட முதல் ஆட்சன்ஸ் ரெவென்யூ ஆக்சுவலா. தெரியும் தெரியும், நீங்க காமிச்சீங்கன்னு நினைக்கிறேன், சொன்னீங்க எனக்கு. சோ அதுதான், சோ அந்த மாதிரி தான். ஏன்னா அதுக்கு அது அதுக்கு முன்னாடி அதான் இது வந்து மணி அப்படின்ற ஒரு விஷயம், ஃபேம் அதுன்ற விஷயம் எல்லாம் இல்லாம டெடிக்கேஷன். லைக் எனக்கு இது தெரியும், நான் இதை காட்டுறேன், எனக்கு இது பிடிக்கும், நான் அதை யூடியூப்ல பண்றேன். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்து இப்போ இல்லை. பட் தமிழ் கேமிங் அதை தமிழ் கேமிங் அண்ட் அந்த டைம்ல இருந்து எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. பட் இப்போ அந்த ட்ரெண்ட் வந்து மாறிட்டு இருக்கு எனக்கு தெரியும். கண்டிப்பா வரும். ஸோ அது அப்படி மாறக்கூடாது. நமக்கு எனக்கு இது தெரியும், நான் இதை சொல்றேன், நான் வந்து இதுல எக்ஸ்பெக்ட். ஸோ நான் அதை வந்து மற்றவங்க சொல்றேன், எனக்கு இது பிடிக்கும், நான் அது பண்றேன். மணி அதெல்லாம் தவிர்த்து அதெல்லாம் வந்து அது உங்களுக்கே தெரியும் வரும். இதுல மணி எதிர்பார்த்து வந்தா ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா ஒரு ஒரு மாசம் வீடியோ பண்ணுவாங்க, அடுத்த மாசம் போயிடுவாங்க. ஆமா, ஏன்னா ஒண்ணுமே வராது. ம், ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ப்ளூ ஐடி மைக்ரோஃபோன் வேணா 1000 வைக்கணும், ஆனால் அந்த 1000 வராது. ம், ஓகேங்களா? ஸோ அது வராது. ஸோ அதுவும் சொல்றேன், நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவோம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க டிஜி ஆக்சுவலா. ஸோ அது பெரிய விஷயம் ஆக்சுவலா. அதுதான். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணி அதுதான் எப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்றது எப்படின்னா இதுல போட்டா வரும், அது இன்வெஸ்ட்மெண்ட்டா அவங்க பண்ணல. அது எப்படி சொல்றதுன்னா எனக்கு இது பிடிக்கும், நான் பண்றேன். அவங்களோட அவங்க இதுக்கே சொல்லிருப்பாங்க, அந்த மோகேப் ரெக்கார்டர் வந்து வாங்கின கதைலாம் சொல்லிருப்பாங்க. ஆமா, வாங்கிட்டு அதுக்காக அகைன் பாத்தீங்கன்னா பிஎஸ் ஆக்சுவலா மோகேப் அந்த அதுக்கு டியூட்டோரியல் இருந்திருக்காது. ஆக்சுவலா அந்த டைம்ல டியூட்டோரியல் இருக்காது. ஆமா, கண்டிப்பா நீங்க போட்டா எக்ஸ்பிளிட்ல என்ன பண்ணலாம், வித்தியாசம் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ வந்ததுக்கு. அண்ணனை கேட்டா சொல்லுங்க, என்ன ப்ரோ எப்ப கல்யாணம் ப்ரோ? அது அதெல்லாம் எல்லாத்தெல்லாம் போயிட்டு இருக்கு லால் ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் இப்ப என்ன கேப்பேன், நான் இப்ப கேப்பேன், ஏட்டுடி எப்ப பார்த்தாலும் என்ன கேப்பாங்க. ஏட்டுடி இல்ல ஏட்டுடி எப்ப பார்த்தாலும் என்ன கேப்பாங்க, எப்ப கல்யாணம் ப்ரோ, எப்ப கல்யாணம் ப்ரோ? 25 கல்யாணம், 25 தேதி ப்ரோ. இல்ல ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. Okay, bye.
பெரிய அண்ணா இவர் தாட்டா கட்டுறாரு டிகே என்னோட பேர் தான் இன்ட்ரோ சோ அதெல்லாம் போட்டு பண்றதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். சோ அப்பலாம் வந்துட்டு நான் யூடியூப்ல எல்லாம் கிடையாது. ஸோ வெரி குண்டு வேற லெவலில் இருக்கும். அவங்க பண்ணுறது இந்த பிஎஸ் ஃபோர் அன்பாக்சிங் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ச வேற லெவலில் பண்ணுறாங்களா அப்படின்னு இருக்கும். அண்ட் தென் அவங்கள்ட்ட பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் என்னன்னா இப்போ யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், ஒன் இயர்லி இவ்வளோதான் சப்ஸ்கிரைபரா, டூ இயர்லி இவ்வளோதான் சப்ஸ்கிரைபரான்னு விட்டுட்டு போயிடுவாங்க. லெவன் இயர்ஸ் ஆனாலும் என்னவோ நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் ஒர்க் வந்துட்டு அப்படியே கண்டெயின்மெண்ட்டே வருவாங்க. ஸோ அதாவிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சது அவங்க ரெண்டு பேர்த்தையும். அண்ட் தென் டிரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ ஒரு ஸ்டோரி கேமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒரு வேர்டு இருக்கும், அவங்க சொல்கிறது ஒரு வேர்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் அடுத்த லைன் வரதுக்கும் அவங்க மேட்ச் பண்ணி அது ஒரு காமெடி என்டர்டெயின் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வேற லெவலெலாம் இருக்கும். எப்படி சொல்கிறது, அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. டிஜியோட அப்பத்துலேருந்து மிகப்பெரிய ஃபேன். ஸோ சொன்னதுக்கு இல்லை, அவங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஐ மீன் நான் யூடியூப்புக்கு வரதுக்கு முன்னாடி, ஆனால் அவங்கள்ட்டே இப்போ பேசியிருக்கேன். ஸோ அது யாருனாலும் நான் இதான் இங்கே இருக்கேன், லால் ப்ரோ, ஜித்தின் பிளேஸு, ஒய்வி கேமிங், ஸோ நிறைய பேர் இருக்காங்க ரீபர் ப்ரோலேருந்து. ஸோ அப்போ ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு அவரோட அவங்கள்ட்ட பேசியிருக்கேன், எல்லா விஷயமும் பண்ணியிருக்கேன். என் சேனல் ஹேக் ஆனது போதும் அவங்க தான் ஹெல்ப் பண்ண வந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே அவங்க தேங்க்ஸ். அண்ட் தென் லெவன்த் அனிவர்சரிக்கும் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, உங்க மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஹாஸ்பிடல் இல்ல, சீரியஸா பேசுறதுக்கு வீட்டுல தான் இருக்கேன். சோ இது அவரு முன்னாடி ஒரே ஒரு தடவை பாத்துருக்கேன், ஒரே ஒரு தடவை தான் விளையாண்டுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி பார்த்தது இல்ல. நான் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபாலோ பண்ணி இப்பதான் ஒரு மாதிரி கான்ஸ்டன்டா பாத்துட்டு இருக்கேன். அண்டு ஆக்சுவலி சொல்ல போனா உங்க அளவுக்கு என்னால பாசிட்டிவா இருக்கு, அதாவது அந்த செல்ஃப்லெஸ்னஸ் எனக்கு வராது. அது ஒண்ணு. டிஜின்னு சொல்லுங்க, என்ன சொல்ற மாதிரி இருக்கு நீ டிஜின்னு சொல்லுங்க. ஓகே ஓகே, தமிழ் கேமிங் உங்களை மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ்னஸ் எனக்கு அவ்வளவா கிடையாது. அதனால அது எனக்கு உங்ககிட்ட ரொம்பவே பிடிச்சி, நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசும்போது கூட ஆக்சுவலி உங்க சேனல் பேர் கூட நான் பார்க்கல, ஏதோ சாட்ல வந்துட்டு பக்கத்துல ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருந்தாரு, அப்பயே ஜாயின் பண்ணிட்டேன். அந்த கிளிப்பு நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அது இப்போ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்ல கிளாசிக் மெமரியா இருக்கு. பேசும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. நீனும் பேசுறது என்னன்னா தமிழ் கேமிங் கம்யூனிட்டி வச்சு ஒரு கேம் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. அது வந்து அஃபீஷியல் போஸ்டர் இன்னைக்கு நைட் இல்லைன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, நன்றி ப்ரோ. அப்டேட்டுக்காக கேங்கினவங்களுக்கு அந்த அப்டேட் தான் கிடைக்கும்.
வாழ்த்துக்கள். அவங்கள வந்து எப்ப மீட் பண்றது, அவங்க ஒரு ரீசெண்டா ஒரு 1 இயர் அந்த டைம்ல தான் மீட் பண்ணேன். சோ அவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் எடுத்தோன்னு ஒரு சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோஸ் போய் பார்ப்பேன். போய் பார்த்தேன், போய் பார்க்கும் போது அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே வந்தேன். சோ அவங்களோட அந்த சேஞ்ச் தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் இந்த 30-60 அந்த ஒரு மெகா பிக்சல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குரோத் தெரிஞ்சுது. அவங்க வந்து சேனலுக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, ஸ்பெஷல் இன்ட்ரோஸ்ல இருந்து நிறைய அவங்க சொல்லிக்கிட்டு போகணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். அதே மாதிரி அவங்க கிட்ட பிடிச்சது அந்த மெயின் அந்த ஒரு மனித தன்மைன்ற மாதிரி. ஸோ பெருசு சிறுசு அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருமே ஒரு ஈக்குவலாக வந்து மரியாதை கொடுத்துட்டு மரியாதையோட பேசுவாங்க. ஸோ அதே மாதிரி கேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்ற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேம்ஸ், ஸ்டிமுலேஷன் கேம்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் இவங்க எடுத்துட்டு வரும்போது இந்த ரேஞ்ச் ஸ்டிமுலேட்டர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேம்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க கிட்ட இருந்து நான் மெயினாக கற்றுக்கிறதே வந்து எப்படி வந்து பேசணும். ஸோ ஒரு லைவ்ல எப்படி பேசணும், நான் சில டைம்ல அவங்க லைவ்லாம் பார்க்கும்போது சப்டைட்டில் ஸ்கில் இருக்கும், அதை அப்படியே அக்யூரேட்டாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அந்த டைம்லாம் நானே போய் ஏதாவது சாஃப்ட்வேர் ஏதாவது வந்து யூஸ் பண்ணுறாங்களாப்பா என்னப்பா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்ற அளவுக்குலாம் நான் வேலந்திருக்கேன். ஸோ அந்த இது வந்து சத்தியமாக அந்த ஒரு ஹேபிட் வந்து கல்டிவேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அது சிம்பிளாக பண்ணிட்டு போயிடுறாங்க அவங்கலாம். ஸோ என்ன சொல்ல, எல்லாத்துக்கும் மேலே அவங்க. ஸோ அவங்களுக்கு திருப்பி அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். வந்து ஐ மீன் இன்வைட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் லால் ப்ரோக்கு நன்றி. தேங்க்யூ ப்ரோ. இன்னும் நிறைய சொல்லலாம், டைம் இல்லை. ஸோ டைமும் பத்தாது. ஸோ அப்படியே மற்றவங்களை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் லால் ப்ரோ. ஒரு சரண் ப்ரோக்கு June 13 பிறந்த நாள். எங்க போனாலும் டீ கே தான் தாக்கப்படுகிறார். என்னன்னே தெரியல, நம்ம ஆடி சைலண்டா உட்கார்ந்திருக்கேன். थैंक यू ப்ரோ. சரண்டல எங்கட்ட கவுண்டர் இருக்கு. ரொம்ப நன்றி. இருந்தால நீங்க லால் ப்ரோ பார்த்து நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிர கூடாது. ப்ரோ இப்படி பார்த்தா என்ன ப்ரோ ஷாம் ப்ரோவோட இது இல்ல என்ன 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 பண்ணாரு என்ன சொன்னாரு அவரு? இல்ல 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 என்ன சொன்னாரு? கேமிங் கமாலி எப்படி பார்த்தாலும் என்ன ப்ரோ ஷாம் ப்ரோ? இல்ல 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 நீங்க இல்ல 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 கேமிங் கமாலி சொன்னீங்க. ஏது கன்ஃபியூஷன் இல்ல அவரே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் நன்றி அப்படினாரா? உங்களை பார்த்தா அவ்வளவு பெருசா தெரியுதுன்னு கேட்டேன். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஓகே கேமிங் டேட்டர்ஸ் சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, நான் வந்து என் பேர் மோனிஸ். அப்புறம் நான் வந்து கேமிங் டேட்டர்ஸ் தமிழ்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன். நீங்க போட மாட்டீங்க இருந்திருக்கு. பட் அவங்க 11 இயர்ஸா இவ்வளோ நாள் வந்து அது ஸ்டோரி கேம் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று ஒரு சேனல் வச்சு 11 இயர்ஸா இவ்வளோ நாள் பண்ணதே வந்துட்டு பெரிய விஷயம். அது ஏன்னா யோசிச்சு கூட பார்க்க முடியல. 10 மாதத்துக்கே இப்படி இருக்குது. அது வந்து அப்போ யாருமே பார்க்க கூட மாட்டாங்க. சொன்ன மாதிரி ஜியோ டைம்க்குலாம் முன்னாடி இருந்தே வச்சிருக்கும் போது பார்க்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிஜிக்கிட்ட. அப்புறம் இன்னொன்று என்னன்னா வந்துட்டு இந்த ஆனிவர்சரி விஷயம் சொல்ல இருங்க. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுற, அப்புறம் லாஸ்ட்டில் மறந்துடுவேன். ஹாப்பி தமிழ் கேமிங் டே 11th இயர் ஆனிவர்சரிக்கு கங்க்ராட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கிறேன். எடுத்து விட்டேன். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்பயாச்சும் டவுனாக இருக்கும் போது கரெக்டாக டிஜிக்கு என்ன அப்படியே பல்ப் பிடிக்குமா எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஒரு மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்துருவாங்க எப்படியாச்சும்.
எனக்கு அப்படிதான் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போட்டிருந்தேன், எனக்கு இப்படி வந்து குவாலிட்டி ஒரு மாதிரி இருந்தது, அதனால எல்லாம் வியூஸ் கூட பேசுறதுக்காக ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். திடீர்னு கமெண்ட் பண்ணாங்க, பண்ணி நீங்க நல்லா தான் ப்ரோ பண்றீங்க தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னாங்க. என்னை பார்த்துட்டு இருக்காங்க கூட தெரியாது, டக்குன்னு கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அது அவங்க கிட்ட ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கணும், சீக்கிரமே 1 மில்லியன் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது என் ஆசை. அவ்வளவுதான் அவ்வளவுதான் ப்ரோ. கூப்பிட்டதுக்கு லால் ப்ரோக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. அவங்க கூட இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இப்ப பாக்குறேன். ஸோ தேங்க்யூ ப்ரோ, நன்றி ப்ரோ. ட்ரெவரோட வேட்டி தமிழ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எங்க ட்ரெவர் தலைவன் பார்த்தா உங்களுக்கு கேட்கணும், எங்க எவ்வளவு பெரிய ஆளு அவரு, ட்ரெவர் பிலிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு பெரிய ஆளு அவரு, என்னங்க என்னங்க நீங்க அவர் வேட்டி தூக்குற மாதிரி தமிழ் வச்சிருக்கீங்க. அதான் ப்ரோ, ஜிபி முத்து ட்ரெவர்னு ஒரு மாதிரி கிராஸ். ஜிபி முத்துக்கும் ட்ரெவருக்கும் என்ன மாடுலேஷன் இருக்கு ப்ரோ? இவர் ஹைபிரிட் கொண்டு வராரு. தேங்க்யூ ப்ரோ, ஹைபிரிட். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் யார் ப்ரோ? இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ப்ரோ? மிஸ்டிக்கல் ப்ரோ. அப்புறம் சசிகுமார் மூணு பேர் இருக்காங்க. மிஸ்டிக்கல் பேர் வர மாட்டேங்குது ப்ரோ இதுல. சிக்ஸ் அதர்ஸ் ப்ரோ, மிஸ்டிக் மிஸ்டிக்கல் ஜாய்ஸ்டிக் நீங்க பேசுறீங்க ப்ரோ, சீக்கிரம் பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஏய் இல்ல இல்ல நீ இல்ல, சரி நீ தான் நீ தான் இது இரு, உன உன் பேரை காட்டுங்க. மிஸ்டிக்கலா இங்க இருக்கான். எடுத்துட்டீங்களா ப்ரோ? அண்ணா உன செலக்ட் பண்ண முடியலையே, உன பின் பண்ண முடியலையே. பண்றீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ என்ன அளவுக்கு இதுல வந்து சேட் பண்றீங்க? அவ்வளவு பெரிய டிஸ்கார்ட் இருக்கல, அங்க போய் சேட் பண்ணுங்க. சொல்லுங்க பேசுனதே இல்ல இதுவரை தமிழ் கேம் கூட. ஒரு தடிச்சு பேசி உங்ககிட்ட நிறைய கத்துக்கணும். அவ்வளவுதான் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. மன்னிச்சுக்கோங்க. சசிகுமார் இருக்காரு, சித்து கேமிங் இருக்கு, தமிழ் நிஞ்சா இதுல
இருக்காரு ப்ரோ. ரெண்டுலயும் கனெக்ட் தப்பா எடுத்துக்காதே ப்ரோ. ஒரே நிமிஷம் வந்துறேன். தமிழ் நிஞ்சா சொல்லுங்க ப்ரோ. சோ யா சோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் கேமிங்க்கு வந்து விவேகன் பிரேம் ப்ரோ வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். உண்மையாவே இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு 11 இயர்ஸ் இதுல சர்வைவ் பண்றதுனா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சில நாள்லாம் மேலேயும் இருக்கும் கீழே இருப்போம் ஒரு சில நாள். ஸோ எல்லாத்தையும் சர்வை பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். மேலும் வந்து வளர சொல்லி வாழ்த்துக்கள். ஸோ என்ன எனக்கு தமிழ் கேமிங்க்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா நானும் ஒரு யூடியூபர் தான். எனக்கும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே எப்போ வந்து நான் அவங்ககிட்ட பேசினாலும் ஸோ நான் ரெகுலராக பேசுகிறாங்க இல்லை அவங்ககிட்ட, ஆனால் எப்போ பேசுகிறேனோ அப்போ வந்து நம்மளோட ஹாப்பினஸும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நம்ம வந்து ஒரு வருத்தம் இருந்தால் அதை புரிஞ்சுட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அவங்க மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரெகுலராக பண்ணுறதுக்கு வந்து மெயின் மோட்டிவேஷன் அண்ட் எனர்ஜி சோர்ஸு மாரல் சப்போர்ட் வந்து தமிழ் கேமிங் தான். ஸோ அதனால மறுபடியும் தமிழ் கேமிங் ப்ரோக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். ஓகே அதே மாதிரி இப்போ என்னை இன்வைட் பண்ண ரோல் ப்ரோக்கும் ஜித்தன் ப்ரோக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. நன்றி ப்ரோ. ஸ்டைல் பண்டி, ஸ்டைல் பண்டி ஆ சொல்லுங்க ப்ரோ. ஆன் பண்ணியா? ஆன் பண்ணியா? சும்மா ஆன் பண்ணு, சீக்கிரம் வைக்கப்படாத. காதல் மன்னன் சொல்லுங்க ப்ரோ. மொபைல் அடியில வச்சுதான் பாத்துட்டு இருக்காரு. வணக்கம் ப்ரோஸ், நான் தான் கதிர், ஸ்டோரி கேமர் தமிழ் சேனல்ஸ் இருக்கேன். போன வருஷம்லாம் இந்நேரம் நான் பார்த்துட்டு இருப்பேன் இவங்களெல்லாம் லைவ் சேட்ல இருப்பேன். பட் இன்னைக்கு உங்க கூட இருக்கிற காரணம் டிஜி தான். அவங்கள பார்த்தா இன்ஸ்பயர் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது நடத்திக்கிட்டு இருக்கேன். டிஜி வந்து சொல்லுவாங்கல்ல, இருக்கிறத வச்சு பண்ணுங்க ப்ரோன்னு. அந்த மாதிரி எல்லா விஷயமும் எனக்கு பிடிக்கும் டிஜி சொல்றது இல்ல. பெரிய இன்ஸ்பிரேஷன், ஹார்ட் ஒர்க் எல்லாமே பிடிக்கும் டிஜி பண்றது இல்ல. பேச வாயா உளருது, தப்பாத்து கேட்டீங்க. இல்ல இல்ல ப்ரோ, சூப்பரா பேசுறீங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. தெரியுமா ஸ்டைல் பாண்டி பேச மாட்டாரு. ஓகே நான் சித்து கிட்ட போறேன். ஓகே சித்து சொல்லுங்க ப்ரோ. கேக்கல, மியூட் எடுத்துட்டு பேசுங்க ப்ரோ. இதுல ப்ரோ டிஸ்கார்ட்ல மியூட் எடுங்க. டிஸ்கார்ட்ல மியூட் எடுத்துருங்க. டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணுங்க. ஐயோ கேக்கல, கேக்கல ப்ரோ, கேக்கல ப்ரோ. லால் கேமர் ரொம்ப நல்லவரா? ஓகே அது தெரியும். என்னன்னு சொல்றாரு பாருங்க. டிஸ்கார்ட் இத அவாய்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. லால் ப்ரோ இத பண்ணாத, இல்ல அவாய்ட் பண்ணிரலாம். என்னால பேச முடியல உங்ககிட்ட. சரி போட்டோ பண்ணிட்டீங்க ஓய் ப்ரோ. ஓகே சசிகுமார் கிட்ட போய்ட்டு வரேன் ப்ரோ. சசிகுமார் கிட்ட போய்ட்டு வரேன் கனெக்ட் பண்றேன் ப்ரோ. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க ப்ரோ. சித்து ப்ரோ பிரைட்டா இருக்காரு. சொல்லுங்க உங்க சேனல் பேரோட ஆரம்பிங்க ப்ரோ. ப்ரோ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் Black Monkey Gaming, என்னோட பேர் சசிகுமார். அதான் Black Monkey சொல்றீங்களோ அப்படி இல்ல ப்ரோ, ஒரு ரோலா போயிட்டு இருக்கிற போ, நான் பினிஷ் பண்ணிச்சோம் ப்ரோ. எனக்கு பர்சனலா அவங்க கிட்ட புடிச்சது என்னன்னா,
முயற்சியை விட விடாமுயற்சி என்னங்கிறது வந்து நான் அவங்க கிட்ட இருந்துதான் ப்ரோ கத்துக்கிட்டேன். அண்ட் அது போல என்ன சொல்லணும்னா, ஒரு சிறந்த தலைவனோட ஒரு முக்கியமான விஷயமே இல்லையே வந்து தான் போறது இல்லாம தான் கூட அவங்களையும் அவங்க முன்னாடி கூப்பிட்டு போறதுங்கிறதான். அது அவங்கதான் ப்ரோ பர்ஃபெக்டா பண்றாங்க. உண்மையிலேயே அவங்களோட முயற்சிக்கும் இவ்வளவு தூரம் கூப்பிட்டு போய் இந்த 11th ஆனிவர்சரிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. அதுக்கு வந்து என்னோட சார்பாகவும் கண்டிப்பா எனக்கு என்ன எப்படி நான் அவங்களுக்கு விஷ் பண்ணணும், ஐ மீன் ஒரு மெசேஜா எதுவுமே எனக்கு அவங்க கூட கான்டாக்ட் இல்லாதனால அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு கன்வே பண்ணணும்னு தெரியல. இதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த லால் ப்ரோக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கும் அவங்களுக்கு விஷஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அவங்க சார்பாகவும் டிஜிக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் ப்ரோ. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால நான் ஏதாவது சொதப்பிடுதுன்னா மன்னிச்சிருக்கேன். கங்கிராட்ஸ் ப்ரோ, விவேக் அண்ட் பிரேம் ப்ரோ சூப்பரா பண்றீங்க. அதாவது நான் சொல்லணும் அவசியமே கிடையாது, இதான் ப்ரோ என் சேனல் நேம் ஆதித்யா சிவகுமார். தேங்க் யூ ப்ரோ. இல்ல எனக்கு தெரியும், அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்ல, சோ அதுக்காக சொல்றேன். சோ கங்கிராட்ஸ் ப்ரோ, விவேக் அண்ட் பிரேம் ப்ரோ, கம்பி கட்டற கதை எல்லாம் கீப் என்டர்டெய்னிங் அஸ். அவ்வளவுதான், முடிச்சு போ. இதுக்கு மேல நான் மொக்கப்பட விரும்பல. இல்ல இல்ல ப்ரோ, நீங்க பேசுங்க. கீப் என்டர்டெய்னிங் அஸ், இல்ல இல்ல ப்ரோ, பரவாயில்ல, முடிச்சு போ, முடிச்சு போ. இல்ல ப்ரோ, நல்லா பேசுறீங்க ப்ரோ. ஏன்டிக்கு ப்ரோ, ப்ரோ நீங்க ப்ரோ இப்படி இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. நல்லா இன்னைக்கு வந்து நான் மொக்க போட விரும்பல. ஓகேவா, முடிச்சுப்போம். கேள்வி பதில் சொல்லுங்க. ஓகேயா? ஆ ஓகே. HK Gaming சொல்லுங்க ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கேக்குதா ப்ரோ? ஆ கேக்குது, கேக்குது, சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம் ப்ரோ. நான் HK Gaming ஒரு சேனல் வச்சிருக்கேன். HK ஃபுல் ஃபார்ம் ஒன்று பேர்லயே ஹரிஷ்குமார் என் பேர் தான் நான் ஷார்ட்டா வச்சிருக்கேன். நான் சேனல் கிரியேட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் ஆக போகுது, ஆயிடுச்சு. இங்க இருக்கிறதுல ஒரு 2-3 பேர் தான் எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். அவரால் தான் இதுல ஜாயின் ஆனேன், அவர் கூப்பிட்டதுனால தான் லால் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. ஸோ எல்லாரையும் நான் பாத்துருக்கேன், 2-3 பேர் தான் தெரியும். ஸோ இப்ப எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒண்ணு. ஸோ டிஜியை வந்து நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி 2-3 இயர்ஸாக பார்க்குறேன். அதுவும் மோஸ்ட்லி என்ன எதுக்காக பார்ப்பேன்னா, இப்போ நான் ஏதாவது கேம் விளையாடுமோ, ஸ்டோரி கேம்ஸ்ல எனக்கு கதை புரியலனாலோ இல்லை அந்த மாதிரி ஏதாச்சுன்னா, ஸோ அவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்களே, ஸோ அதுக்காக போய் நான் அதை ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஸோ அப்படி பார்த்து பார்த்து நிறைய பிடிச்சிருச்சு. அவங்களோட ஆர்க் சர்வே வந்து நீங்கள்லாம் அவர் கூட சேர்ந்து விளையாடுனது, ஷாம் ப்ரோ நீங்களும் சேர்த்து விளையாடின ஒரு சீரீஸ் இருக்குது, ஐலாண்ட் சீரீஸ். அது ஃபுல் அண்ட் சீரீஸ் ஃபுல்லாக பார்த்தேன் ஆஃப்லைனில். அது நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி எல்லாருமே அந்த ஸோ ஜித்தின் ப்ரோ எல்லாருமே வந்து அவங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல போஸ்ட் பண்ணவும் ஆசைப்பட்டேன் நானும். சார் நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது போடணும், அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு கிடைக்குமான்னு பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண் இன்னைக்கு இந்த இது நடந்திருக்கு. ஸோ அவங்க பார்ப்பாங்களா தெரியல எனக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த 11th இயர் ஆனிவர்சரிக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ப்ரோ. அதுதான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. எனக்கு வேற என்ன பேச தரணும்? ஓகே ப்ரோ, இன்னும் யார் ப்ரோ பேசல? ஆ சித்து பேசல ப்ரோ. வணக்கம். அழகா
சரி ப்ரோ சொல்லுங்க. சொல்ல விட்டதானே ப்ரோ சொல்லுவாரு. ப்ரோ சொல்லுங்க. பேசுங்க. ப்ரோ வரங்களே எல்லாம் இப்படியே பேசி பேசுங்க. அடி வரது. சும்மா விளையாட்டு. சோ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சோ ஓகே 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 பரவாயில்லை ப்ரோ. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் பாக்குற வியூவர்ஸும் சரி சோ உங்களுக்கு கூகுள் மீட் வணக்கம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிக்கு வந்து கங்க்ராட்ஸ் ஃபார் 11th இயர் ஆனிவர்சரி. ஸோ டிஜி ப்ரோ எப்போ பார்த்தீங்கன்னா 2015 அப்போ ஸோ என்கிட்ட ஒரு 5 மொபைல் ஃபோன் இருந்தது. ஸோ அப்போ அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஏர்செல் வந்து அந்த டேட்டா பேக் இருக்கும் 25 MB 50 MBன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஸோ அங்கே நான் பார்க்கும்போது எதுவும் ரெக்கமெண்ட் ஆச்சு, தமிழில் ரெக்கமெண்ட் ஆச்சு. ஸோ அப்போ பார்த்து யூடியூப் வந்து ரொம்ப ஃபேமஸாக இல்லை, நான் சொல்ல போய் சர்ச் பண்ணி பார்ப்பேன், அதை வீடியோஸ் போட்டால் யூடியூப்னு வரும். ஸோ உள்ள போனே தமிழ் கேமிங் நேம் வரும் ப்ரோ அவர் பேசுறது. சாரி ப்ரோ கேம் பிளே பாக்கல, பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தோம். அவங்க ரெண்டு பேர் பேசுறது வேமி ப்ரோவும் சரி பிரேமும் சரி நல்லா பேசியிருந்தாங்க. ஒரு சூப்பர் சாட்டும் சரி ஒரு எது இருந்தாலும் சரி அவங்க வந்து அந்த பேசுற வார்த்தைகள் வந்து ரொம்ப அழகா தெரிவிப்பாங்க. இப்ப யாராவது வந்து 20 நாணயம் 20 பேர் சூப்பர் சாட் பண்ணாங்க 20 நாணயங்கள்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா தமிழ்ல வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே போக 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 பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவங்க சேனலில் ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்தால் கூட அவங்க வந்து அந்த கோவப்பட மாட்டாங்க, எல்லாருக்கிட்ட ஒரு யாராவது வந்து ஒரு அன்பாக சொல்லி அவங்க வந்து காமாக வந்து ஒரு டைரக்டாக பேசாமல் அன்பாக பேசி இன்டைரக்டாக அவங்க வந்து கன்வே பண்ணுவாங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப நிறைய பேர் பிடிக்கும், நிறைய பேர் பிடிச்சி. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்குன்னா அது அவங்களோட பேஷன்ஸ் தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் டிஜி ப்ரோ. ஸோ நிறைய சொல்ல அவங்கள பற்றி. ஸோ நான் டிஜி ப்ரோ இதுக்கு பேசுனதே இல்லை, பட் பேசணும்னு ஆசை எனக்கு இருக்குது, பட் கண்டிப்பாக பேசுவோம் நினைக்கிறேன் பேசுனதான் ஐ திங்க். ஸோ ஸோ அவ்வளோதான் ப்ரோ. ஸோ டிஜி ப்ரோஸ் பற்றி அண்ட் நன்றி ப்ரோக்கு இன்வைட் பண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஸோ சேனல் நேம் பார்த்தீங்கன்னா சித்தி கேமிங் தமிழ். ஸோ நன்றி ப்ரோ, ஆல் ப்ரோ, எக்ஸரம் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் எனிதிங் ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ. ஓகே எல்லாரும் பேசியாச்சா ப்ரோ? யாரா பேசணுமா? நான் பேசணும் ப்ரோ. நரேஷ் ப்ரோ வந்திருக்காரு ப்ரோ. வந்திருக்காப்ல ஜி. ஓகே நைட்டாக் நரேஷ் இருக்கு ப்ரோ. நைட்டாக் பேசுறீங்க சொல்லுங்க ப்ரோ. இரண்டு நரேஷ் ப்ரோ பேசணும் ப்ரோ. இல்ல 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 நீங்க நீங்க பேசுங்க. இல்ல இல்ல ப்ரோ வேலைய போயிட்டு வந்தான் இப்பதான் வந்தப்போ. ஓகே ப்ரோ. ப்ரோ டிஸ்கார்ட்ல பேசுறீங்களா கூகுள் மீட்லயா? இல்ல டிஸ்கார்ட்ல பேசுங்க ப்ரோ. மீட்ல இல்ல ப்ரோ, கூகுள் மீட் மியூட் பண்ணிடுங்க. ஓகே பக்கா சொல்லுங்க. ஓகே ப்ரோ. லால் ப்ரோ ஃபர்ஸ்ட் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. அதுக்கு அப்புறமா தமிழ் கேமிங் இன்னைக்கு 11th இயர் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப கங்க்ராட்ஸ் சொல்லிருக்கேன். எனக்கு வந்து தமிழ் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2017 இருந்து தெரியும். ஆக்சுவலாக விச்சர் சீரிஸ் பண்ணும்போது தான் அவளை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து எனக்கு யூடியூப்னால என்னன்னு தெரியாது. அப்போ நான் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால வீட்டில் இருந்தாலும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் போனேன். அப்போ யூடியூப் பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா எனக்கு அப்போத்தே கேம்ஸ்லாம் நான் ரொம்ப நிறையா விளையாடுவேன் சின்ன வயசுலேருந்து. பட் ஆனால் வந்துட்டு எப்படின்னா சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்குலாம் இதெல்லாம் கிடையாது. இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கும், பட் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு வசதி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவேன், ஒரு கேம் விளாட போகணும்னா கூட என்ன பண்ணேன், உண்டியில் காசு சேர்த்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் தான் போய் விளாடுவேன். மீன் இந்த கேம் சென்டர் அந்த மாதிரி தான் போவேன். அதுவும் வாரத்துக்கு ஒரு தடவை காசு எடுத்து வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போய் அப்படி தான் விளாடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கேமிங் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த அவ்வளோ செலவு பண்ணி இது பண்ணினா இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி பண்ணுறாங்க, எப்படி என்ன சப்போர்ட்னு பார்த்தா அந்த அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வீடியோஸில் ஏர்லி வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கும் அவங்க வீடியோஸ்லாம். அவங்களாம் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது அங்கே என்ன இருக்குதோ தங்கையில் என்ன இருக்கோ அதை வச்சு வந்து வீடியோ அவுட் புட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்களை வந்து கண்டினியூஸாக நான் பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்க மெயில் மூலமாக பேசினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பழக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணாங்க பேசணும், அப்போ இந்த கேம் விளையாடலாம் கூப்பிடுவாங்க, மல்டி பேர் கோஆப் கேம்ஸ் விளாட கூப்பிடுவாங்க, அப்போலாம் விளாட. அப்போ வந்து நான் நார்மலாக தான் பேசுவேன் அவங்ககிட்ட. அப்போ வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு அவ்வளோ அது அப்போ பேசும்போது தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேசும்போது பேசும்போது தான் எனக்கு அவங்க கேமிங் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பண்ணுறத விட அவங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க எப்பவுமே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா. நான் ஆக்சுவலாக வந்து அவங்க ஆன்லைனில் வந்து ஆஃப்லைனில் தான் நிறைய பேசியிருக்காங்க அவங்க கூடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க ரெண்டு பேருமே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒரு 11 வருஷம் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறது ரொம்ப அண்ணன் தம்பியாக இருந்தாலும் வந்து ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக அண்ணன் தம்பி எந்த வீட்டில் வந்து சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ரெண்டு பேர் மூஞ்சி மூஞ்சி பேசி பார்த்து பார்த்துருக்கீங்களா, பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் பார்த்தது வந்து ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி இப்போ ஒரு 11 இயர்ஸாக வந்து ஒன்றா வந்துட்டு பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒன்றா இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இவர் ஏதாச்சும் ஒரு இல்லைன்னு சொன்னாலும் இவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு அதே மாதிரி இவர் ஏதாச்சும் இல்லை இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இவர் ஓகேன்னு அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 11 இயர்ஸ் வந்துட்டு தனி நான் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன் ஓகேங்களா, அதை வந்துட்டு நம்ம மற்றவங்களுக்கு எப்படி நம்ம பிடிக்க வைக்கிறோம் அதை. ஸோ இது வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். அப்போ நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நான் இப்போ இந்த மாதிரி விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் மற்றவங்களை எடுத்து சொல்லணும்.
ஓகேங்களா, அது நிறைய பேர் குடிக்காமலும் இருக்கலாம் அந்த விஷயம். பட் ஆனால் வந்துட்டு சொல்ற விதம் ஒன்று இருக்கு. ஸோ அதுக்காக இவ்வளோ ப்ராப்ளம் 11 வருஷமா அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அது சொல்றதுக்காக. ஸோ அதெல்லாம் வந்து எப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்றோம், ரெண்டு தடவை பண்றோம், மூணு தடவை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால அதை அர்த்தமான சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த விடாமுயற்சி வந்து ஒன்னா சேர்ந்து பண்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ இத்தனை வருஷம் அவங்க பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வாழ்த்துக்கள், ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு. ஸோ அது ஃபாலோ பண்ணி நம்ம இத்தனை பேர் இங்கே இருக்கோம், இத்தனை பேர் இல்லாமல் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. நிறைய கேம் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து இன்னும் வந்துட்டு 2 views 3 views கூட வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்காங்க, இன்னும் நிறைய பேர் ஸ்டோரி கேம் ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வித்து மாதிரி அவங்க, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு விதை மாதிரி அவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இவ்வளோ பேர் இன்ஸ்பிரேட் பண்ணி ஒரு இது பண்ணி கொண்டு வந்தது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் ப்ரோ, நிஜமாலே சொல்கிறது. ஸோ அதுக்காக வந்து இன்னும் மேலும் வளர வாழ்த்துக்கள். உங்களை பார்த்து எங்களை மாதிரி நிறைய பேர் இன்னும் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகி ஒரு கேமிங் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நன்றி நன்றி. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஆரம்பிச்சு சேலம் போய் நின்றீங்க. அப்ப அவ்வளவுதான ப்ரோ, நீங்க நரேஷ் மட்டும் இருக்கியா? நரேஷ், நரேஷ் நீ மட்டும் லாஸ்ட்ல பேசுறியா? புதுசு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரொம்ப எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு எதுவுமே தெரியல. இல்ல இல்ல, உனக்கு குயிஸ் வந்து வரும் ப்ரோ. ஓகேயா, நீ லைவ் பார்த்தனா நான் கேள்வி கேட்பேன். ஓகேயா, லைவா ப்ரோ? இதுல ஷேர் ஸ்கிரீன் பண்றீங்களா? ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் கேக்குறீங்களா? ஆமா, ஒவ்வொருத்தரா வரும் ப்ரோ. லைவ் நீ என்ன கேப்பங்க ப்ரோ? நான் கூகுள் ஓபன் பண்ணி இஸ்ட். ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். அதுக்கு பிறகு வந்திருக்கேன் நானு. இல்ல ப்ரோ, நானே ரொம்ப லேட் ஆயிடுச்சு ப்ரோ இது ரெடி பண்றதுக்காக. ஷாம், இது உங்களுக்கு முதல் டிஜி ட்ரிவி ஆரம்பிச்சதுல ரொம்ப லேட் ஆயிச்சு. டிஜி வேற லைவ் ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்ப வாங்க யாரா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்களா? சரி பாருங்க, பண்ணுங்க பாருங்க ப்ரோ. நல்ல மிலிட்டரி ஆல் மாதிரி உட்கார்ந்து. ஓகே, உங்களுக்கு முதல் கேள்வி. ஓகே சொல்லுங்க. தமிழ் கேமிங், வாட் இஸ் தி கீவேர்ட் ஆஃப் தமிழ் கேமிங் சேனல்? தமிழ் கேமிங்கோட கீவேர்ட் என்ன? கேமிங் குட்ஸ் சவுண்ட். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. யாங்க நீங்க சொல்றீங்க? சாப்ட்வேர் நீங்க தாங்க. சொல்லவே இல்லையா நீங்க? இன்னும் அவரு தாங்க. அவர் இல்ல ப்ரோ, அவர் ரெடி பண்ணல ப்ரோ, நான் ரெடி பண்ண. யாருக்குமே தெரியாது அவரு தனி வீசி கிரியேட் பண்ணி அதுக்கு போயிட்டாரு. போங்க ப்ரோ நீங்க. போட்டிருப்பாங்க டீகல் சொன்ன பதில். நீங்க சொல்றது கேட்கலாம், கம்ப்யூட்டர் ஜிட கேட்கலாம். ஒரு நிமிஷம், एक्चुअली தமிழ் கேமிங் லோகோல ஒரு கீவேர்ட் போட்டுருப்பாங்க, தமிழ் கேமிங் தான் போட்டுருப்பாங்க ஃபுல்லா. இல்லையே ப்ரோ, அவங்களோட ஸ்லோகன் ப்ரோ. சாம் ப்ரோ, एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா ராங். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர், கேமிங் சவுண்ட்ஸ் குட் இன் தமிழ். டின் டின். அதே மீது எலிமினேட்டர். இல்ல இல்ல, எலிமினேட்டர் இல்ல. இல்ல சாம், சாம் நீங்க சொல்லிருக்கலாம், மறந்துட்டீங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஐயா. சாம் நீங்க தப்பா சொன்னீங்களா? அதுக்கான சவுண்ட். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி டனனக்கா, உங்களுக்கு 30 செகண்ட் டைம் இருக்கு. ஓகே, வாட் இட் தமிழ் கேமிங் ஸ்டார்ட், எப்போ தமிழ் கேமிங் யூடியூபர் ஸ்டார்ட் பண்ணாங்க? எவ்வளவு ஈஸியான கேள்விக்கு மேல கிடையவே கிடையாது. 2012 விச்சுவல் ஹியூமன். அந்த மியூசிக்க போடுங்க, அவர் மியூசிக்க போடுங்க, அந்த மியூசிக்க போடுங்க. ஓகே, கணக்கு பண்ணாலே போயிடுறோம். போயாரே
மூணாவது கேள்வி மிஸ்டர் மாட்டு ரவி சொல்லிட்டாங்க மூணாவது கேள்வி போலாம் மூணாவது கேள்வி தமிழ் கேமிங்கோட மோஸ்ட் வியூஸ் எடுத்த வீடியோ எது ரஸ்லிங் பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் இப்பதான் ரீசெண்டா 680,000 வியூஸ் எடுத்தாங்க தமிழ் கேமிங் மூணாவது கேள்வி ஸ்ட்ராங் ப்ரோ என்ன ப்ரோ யாருமே ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க bro இந்த மியூசிக்ல எல்லாம் ஆன்சர் மாத்துறாங்க ஒரே நிமிஷம் ப்ரோ தஞ்சை கேமிங் உங்களுக்கான கேள்வி ஓகே தமிழ் கேமிங்கோட முதல் வீடியோ இது ரெஸ்லிங் ப்ரோ ராக் மிஸ்ஸஸ் ஜான் சீனா முதல் அந்த வீடியோ நான் 100 தடவைக்கு மேல பார்த்திருக்கேன் ப்ரோ சூப்பர் ப்ரோ ஆஃப் பண்ணுங்க மியூசிக் போடுங்க விச்சுவல் மியூசிக் போடுங்க முதல் கரெக்டான ஆன்சர் சூப்பர் ப்ரோ ஒரு ஆய் ஒரு பாயிண்ட் மியூசிக் கிடைக்கலையே ஓகே மியூசிக் கிடைக்கல சோ அதனால பரவாயில்லை நாங்களே பப்பப்பறப்ப அப்படினால போட்டுறோம் லாஃப் பண்ணிருக்கு ஓகே थैंक यू ப்ரோ பப்பறப்ப தஞ்சை கேமிங் சூப்பர் ப்ரோ இல்ல ப்ரோ அவ ராங்க மட்டுமே எடுத்து வச்சிருக்கான் கரெக்ட்டா சொல்ல மாட்டேன் ஓகே YV கேமிங் அடுத்த क्वेश्चन ஓகே YV gaming உங்களுக்கான கேள்வி தமிழ் கேமிங்கோட முதல் ஸ்பெஷல் இன்ட்ரோ வீடியோ இது முதல் ஸ்பெஷல் இன்ட்ரோ வீடியோ 50-50 ஃபோன் கால் ஏதாவது இருக்கா 50-50 ஃபோன் கால் கொஞ்சோண்ட சட்டி வேற இருக்கு தமிழ் கேமிங் பண்ணுங்க அவள பாரு அவள பாரு கத்துக்கங்கயா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்றா பாரு வேற லெவல்ல அவ இல்ல ஒருக்கே இங்க ஒருக்கே இங்க தேடுது என்னால் சொல்ல முடியவில்லை நெக்ஸ்ட் யார் வர்றாங்க சல போடு கேமிங் தோலா பேசவா செய்ற வா ஏ ரீபர் இருக்கு ரீபர் வா ரீபர் ரீபர் யார் ரீபர் என்ன ரீபர் ஓகே ரீபர் என்ன உங்களுக்காக கேள்வி ரீபர் ஃபேஸ் கேம் ஆன் பண்ணுங்க ரீபர் ஃபேஸ் கேம் ஓகே அப்போ கேமிங் தோலாக்கு போறேன் ஓகே நீங்க ஃபேஸ் கேம் ப்ரோ எங்க அப்பா ரீபர் அப்படியே என்ன சொல்றீங்க யோ அப்பா இல்லடா ஓகே ஃபேஸ் கேம் ஆன் பண்ணு ரீபர் வெறுப்பேத்தாத ரீபர் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க அதிகமா பண்ண எபிசோட் எந்த ஸ்டோரி கேம்ல அதிகமா இருக்கு
யோ விசால் பாயிண்ட் நோட் பண்றியா? ஒருத்தர் தான் சொல்லிருக்காரு. அதிகமா ஒரு சேனல்ல ஆட் குடுத்திருப்பாங்க, அந்த சேனலோட பெயர் என்ன? அது வந்து இரண்டு படங்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா விளம்பரப்பட்டிருக்கும். அது என்ன படம்? இப்பவே நீங்க தப்பு போடுங்க. கேள்விக்கு நான் பதில் சொல்லலாமா? இதுக்கு நான் பதில் சொல்லலாமா? இல்ல இல்ல இருங்க, டீ கேக்க தான் என்கிட்ட கேக்கணும். என்ன ஆட்? என்ன ஆட்? தமிழ் கேமிங் ஒரு பெரிய சேனல்ல ஆட் கொடுத்தாங்க. உங்களுக்கு உனக்கு கண்டிப்பா தெரியும். ஆட் கொடுத்தாங்களா? நானே டிஸ்கல்லாம் பாக்கறேன். யாரா டிஎம் பண்ண மாட்டீங்கன்னு பாக்கறேன். யாருமே பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் போல் ஆடியன்ஸ் போல் ஆடியன்ஸ் போல் கேளுங்க. இது அவசரப்படாதே. வருது சீக்கிரம் மெசேஜ் போட்டீங்கன்னா தமிழ் டாக்கிஸ் ஓகே. யாராவது அந்த ரெண்டு படத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் குடுக்குறேன். தமிழ் டாக்கிஸ் யாரா? கபாலி கபாலி ஓகே. நைட் டாக்கிக்கு பாயிண்ட் போடுங்க. நைட் டாக் ப்ரோ நானும் சொன்னேன் ப்ரோ கபாலி. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கபாலி இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்வார் நினைச்சா சுத்தமா பதிலே சொல்லாம முழிச்சிட்டு இருக்கு. இத நான் எங்க பேசுறேன் கேட்டிங்க எவ்வளவுதான் சொல்றேன் இன்னொரு அது தினம் நான் சிரிச்சிட்டு இருக்கேன். ஓகே சோ நெக்ஸ்ட் இல்ல இல்ல ஓகே ஸ்டைல் பாண்டி. ஓகே ஸ்டைல் பாண்டி வந்து பேசவே இல்லாதனால அவன கூப்பிடுறேன். ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கான கேள்வி. ஓகே விசால் போடியா? ம் போட்டேன். நீ என்ன ஷோ போறீங்க? தமிழ் கேமிங் முதல் மீட் அப் பண்ண வருஷம் என்ன? என்னது? நரேஷ் தமிழ் கேமிங்கோட முதல் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண கேம் எது? கை மவுஸ் ஸ்க்ரோல் போடு. யோ எத்தனை வாட்டியா போயா நீ? உனக்கு தெரியவே அவனுக்கு கஷ்டத்தை பண்ணாங்க. அது என்ன கேம் தெரியல. அதான் சூப்பர் எக்ஸ்பிளிட் பாட்காஸ்ட்ல பண்ணாங்க. என்ன கேம் தெரியல. ஓகே 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 இட் ஸ்டார்ட்ஸ் ஓகே இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பி. ஓகே இதுக்கு மேல குடுக்க குடுக்க முடியாது. அதான் பேட்டில் ஃபீல்ட் தான். என்னது? என்ன பேட்டில் ஃபீல்ட்? பேட்டில் ஃபீல்ட் டு பேட் கம்பெனி. சாரி ராங், தப்பா எடுத்துக்காதீங்க. யூ ஆர் சோ க்ளோஸ் ரியா. ஒரிஜினல் ஆன்சர் பேட்டில் ஃபீல்ட் 1. நல்ல நல்ல ட்ரை. அஞ்சுல 4 கழிச்சு. ஆனா இல்ல நரேஷ் சொல்லி தரங்க. ஓகே கேமிங் தோல வந்துட்டு மியூட் போட்டு கத்துறாரு பேட்டில் ஃபீல்ட். கேமிங் டர்ட்டில்ஸ் கேம்ல கேமிங் ப்ரோ. எக்ஸரன் எங்க இருக்காரு? எக்ஸரன் மேல தூக்கி இங்க தான் இருக்காரு. அவர் வீட்ல இருக்காரு. நீ ஸ்கிப் பண்ணுங்க. கேமிங் டர்ட்டில்ஸ் உங்களுக்கான கேள்வி. ஓகே அடடா ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ் கேமிங்கோட இருக்கிறதுலயே குறைஞ்சபட்ச வீடியோ
வியூஸ் எடுத்த வீடியோ எதுன்னு தெரியுமா? எவ்வளவு வியூஸ்னு சொன்னா ஓகே. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வியூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்களே கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலா ரொம்ப நேரம் தேடணும். எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்றேன். 1000ல இருந்து 2000, 1000க்குள்ள, 500க்குள்ள. ஆமா கேமிங் டைட்டில்ஸ் ஐயோ ப்ரோ என்கிட்ட கேக்குறீங்களே தெரியல ப்ரோ லைவ்ல பார்த்து ரொம்ப அருமையா பதில் சொல்றாரு ரமேஷ் நல்லா இருக்கு ஓகே இங்க வரைக்கும் இல்ல முன்னாடி அவட்டே கேக்குறேன் மூணு பசல் மூணு இது பண்ணி வச்சிருக்கல்லையா மூணு சொன்ன லாஸ்டேவா பிஎஸ்சியா டண்டன் என்ன பண்றீங்க ஓகே டைம் முடிஞ்சு போச்சு ஆக்சுவலா ஓகே இப்போ யார் சொல்றாங்களோ ஓகேயா ஓகேயா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் 1000 to 2000 ஏய் இது முன்னாடி சொன்னா எடுத்து வைங்க ஜூஜூ ஒய்வி ஓகே ஒய்வி 1000 to 2000 ஆ ஓகே எல்லாரும் சொல்லுங்க ஓகே வேற யார் சொல்றே நான் சொல்லுவா 1000 to 2000 ஆ கேம் நேம் சொல்லணுமா கேம் நேம்லாம் வேண்டாம் கேம் நேம்லாம் வேண்டாம் ஐநூறுக்குள்ள நான் மூணு ஆப்ஷன் கொடுத்தேன் 1000க்குள்ள 500க்குள்ள 1000ல இருந்து 2000க்குள்ள போடுங்க நீங்க எவ்வளவு ஒருத்த 500க்குள்ள சொன்னீங்களா போங்க நீங்க அப்படி வர வாய்ப்பு இல்லன்னு சொல்றேன் இல்ல एक्चुअली நாங்களே ஆச்சரியம் பட்டோம் ப்ரோ பாத்துட்டு ப்ரோ நாங்களே பார்த்து ஆச்சரியம் பட்டோம் ப்ரோ சீரியஸா என்ன வீடியோ ப்ரோ அது அது ஏதோ ஒரு இது ப்ரோ அது சொல்லாதீங்க சொல்லலாம் அதுக்கு வியூஸ் வர வைப்போம் சொன்னா ஆமா ஆமா அந்த வீடியோ சொல்லியா அந்த வீடியோ சொல்லியா அந்த வீடியோ சொல்லியா இது ப்ரோ கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் 3 ஆமா கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் 3 9 பார்ட் 9 ஓகே எக்ஸரன் உங்களுக்கான அடுத்த கேள்வி ஓகே பாட்டு எல்லாம் வந்திருக்கு எடா ஈஸியா கேட்டா கரெக்டா இருக்கும் ஓகே தமிழ் கேமிங்கோட மோஸ்ட் லைக்ட் வீடியோ இது அச்சச்சோ ப்ரோ ரீசன்ட் சித்து இருக்கீங்களா முதல் ஹாரர் கேம் என்ன ப்ரோ சம்ம கேம் அது ஓகே தெரிஞ்சிருக்கலாம் போடுங்க ஃபர்ஸ்ட் ப்ளூ அது ஒரு கேம் அதுக்கு பட்டன் சொல்லிட்டு சாவடிக்க போற டிக்கெட் சும்மா இல்லையா ப்ளூ குடுக்கமே இல்ல கஷ்டம் அத ஃபர்ஸ்ட் ப்ளூ அது ஒரு கேம் அப்படி வெளிய கடைசியா சிம்பிள் ப்ரோ ஃபர்ஸ்ட் காரர் கேம் ஏனா யாராலயும் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க ப்ரோ இந்த கேம் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க யாரா சொன்னீங்கனா உங்களுக்கு 10 பாயிண்ட் தரேன் நான் சொல்லவா 10 பாயிண்ட் தரேன் யா எல்லாருக்கும் ஒருத்தையும் சொல்லுங்க 10 பாயிண்ட் தரேன் சொல்லுங்க
ரெசிடென்ட் எவில் 7 ப்ரோ ஏதோ புக்கே மாதிரி வச்சு பண்ணுவாங்களே அதானே ப்ரோ அந்த கேம் கரெக்டர்ல அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா டியர் 3 ஆ ஓய்யோ ஓகே 5 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிகே கொடுங்க 5 பாயிண்ட் கரெக்டா கொடுங்க என்ன கேம் லிங்க் டியர் 3 கூகுள் யூடியூப் ஐயோ வேற சொல்லுங்க ப்ரோ என்ன கேம் ப்ரோ ஓகே நாளைய தமிழன் உங்களுக்கான கேள்வி ப்ரோ அண்ணா ஸ்டோரி கேமர் தமிழ் நீங்க ஏதாவது ஒரு கேமா சொல்லிருக்கலாம் அமைதியாவே இருந்துட்டீங்க நல்லவேளை டியர் 3 இல்ல ப்ரோ ஓகே உங்களுக்கான அதிகம் ஈஸி தான் இது ஆக்சுவலா அதிகமா தமிழ் கேமிங்ல லிவ் வியூவர்ஸ் எந்த வீடியோக்கு அதிகமா வாட்சிங் வந்துச்சு இப்பதான் முடிஞ்சிச்சு ஓ இப்போ சட்டிய சாத்திட்டு இருக்கீங்களே உங்க சட்டிய சாத்திட்டு இருக்கீங்களே ப்ரோ ஆ கரெக்ட் ப்ரோ அதானா இந்த क्वेश्चन எல்லாம் என்ன கேக்குறோம் நீங்க சாயங்காலம் ஓகே ப்ரோ ஓ ஓகே ப்ரோ थैंक यू ப்ரோ பங்கு பங்கு கேமிங் கேமிங் மலி 7000 மதுதா 6900 ப்ரோ ஆ டோலங் பங்கு ஓகே உங்களுக்கான கேள்வி யோ கரெக்டா சொன்னாங்க ஹரி ப்ரோ அவன் கண்ட்ரோல் ரூம்ல ஒரு சின்ன மிஸ்டேக் வரதுல டெக்னிக்கல் ஓகே கேமிங் கோமாலிஸ் சத்தியமா சொல்ல மாட்டீங்களே நடக்கு ஓகே கேரக்டர் பாக்க ஓகே உங்களுக்கான கேள்வி தமிழ் கேமிங் எவ்வளவு கேரக்டரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்ட்ரோ பண்ணிருக்காங்க ஓகே ப்ரோ நான் இது வரைக்கும் எண்ணி பார்க்கலையே அம்மா அடிச்சு விடுங்க பங்க ஆனா தெரிஞ்சு சொல்றோம் ஒரு 15 20 சும்மா சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க தெரியும் ப்ரோ எனக்கு ஆன்சர் சொல்றதுக்கு பிடிக்காது ப்ரோ கேட்டாலே எனக்கு ஓகே தலைவன் தலைவன் வந்து இஎம்எஸ் இன் தலைவன் எங்கள் மிஸ்டிக்கல் ஜாய்ஸ்டிக் வாங்க ஓகே ஈஸியா கேட்டிருக்க ப்ரோ தமிழ் கேமிங்கோட முதல் ஃபேஸ் கேம் வீடியோ எது அவ்வளவுதான் ஈஸியா கேட்டாரு சொல்லுங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஒரு கனெக்ட் கேம் கனெக்ட் கனெக்ட் தெரியுமா இன் எக்ஸ்பாக்ஸ் கனெக்ட் எக்ஸ்பாக்ஸ் இருக்குல bro எக்ஸ்பாக்ஸோட ஓகே பேசிக்கல் ஜெஸ்டிக் क्वेश्चन பாஸ் பண்ணலாமா ஆ சொல்லுங்க சொல்லுங்க க்ளோஸ் 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 அது இல்லனா ஒலிம்பிக் இல்ல 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 அது நாங்களும் அதான் நினைச்சோம் தலையில இருங்க நான் சொல்றது தலையில உட்கார் வச்சு அந்த மெஷின்ல இருந்து அதை எடுப்பாங்க ஆஹா அது வந்து அதுதான் ஃபியர் 3 அதான் ஃபியர் 3 ஓகே யாரை யாரை சொல்ல போறா இல்லையா யோ பாரு நோட்ஸ் எடுக்கறாம் பாரு நோட்ஸ் எடுக்கறாம் பாரு நோட்ஸ் எடுக்கறாம் பாரு கேமிங் டோட்டல்ஸ் போட்டது கேமிங் டோட்டல்ஸ் நோட்ஸ் எடுக்கறாம் பாரு ஓகே சோ மிஸ்டர் சித்து உங்களுக்கான கேள்வி நான் இருக்கேன் bro இருக்கு இருக்கு உங்களுக்கான கேள்வி தமிழ் கேமிங்கோட முதல் சவாலஞ்ச் வீடியோ இது சோ சவாலே நாஸ்க் பண்றேன் கேள்வி எழுதுன தெய்வமே நல்லா இருப்பீங்க இப்படி எழுதி பாரு நிறைய
சில்லி சில்லி சவாலஞ்ச ப்ரோ ஃபர்ஸ்ட் சவாலஞ்ச கேம் பேர் சொல்லுங்க அவரே சொல்லுங்க கேம் பேர் ஜில்லி ஓகே கேம் பேர் என்ன ஏ அவர் யாரையும் சொல்லாதீங்க யாரையும் சொல்லாதீங்க இல்ல 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 ஹாப்பி வீல்ஸா தெரியல ப்ரோ எனக்கு தெரியல இருட்டு ஆன்மாவா யாராவது யாராவது ஐயோ குடியா 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 ஐஜிக்கு பாயிண்ட் போடியா குடியா ஐஜிக்கு பாயிண்ட் ப்ரோ டார்க் சோல்ஸ்யா என்னயா நான் கூகுள் பே ஆன்சர் ஓகே சுப்ரீம் சுப்ரீம் இருக்கறா சுப்ரீம் இருக்கீங்களா அவரு ஓகே ப்ரோ ஓகே நைட் டாக் அவர்களே நைட் டாக் போவோம் அப்பனா நைட் டாக் ஓகே சசிகுமார் நெக்ஸ்ட் வரேன் ஓகே ரைட் அடுத்து சாம் ப்ரோ கேக்கலாம் ஓகே ஓகே இந்த குரூப்ல நிறைய கேள்வி இருக்கு ஓகே தமிழ் கேமிங் கம்யூனிட்டி கிரியேட் ஆன வருடம் வருடம் என்ன ஆப்ஷன் ஏ 2013 ஆப்ஷன் பி 2014 ஆப்ஷன் சி சொல்ல முடியாது ஏன்னா அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஆன்சர் இல்ல இல்ல அது एक्चुअली அந்த இத சொன்னா நீங்க சொல்லிடுவீங்க சோ அதனால நான் சொல்லாம இருக்கேன் ப்ரோ ப்ரோ அப்ப 14 க்கு மேல தான் நீங்க சொல்ல முடியாது இல்ல 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 இதுக்கு மேல ஏங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் கம் ஆன் நைட் டாக் கம் ஆன் ஐ நோ தி ஆன்சர் என்ன கேளுங்க ஆடியன்ஸ் நைட் டாக் உங்களுக்கு பேருங்க நம்பர் சொல்றேன் நீங்க கூகுள் பே அனுப்பினா ஒண்ணே டிஎம் பட்டன் சொல்லுங்க ஓகேவா ரெடி கம் ஆன் நைட் டாக் உங்களுக்கு தெரியும் ப்ரோ நான் ரெண்டு சொல்லிருக்கேன் பரவாயில்ல நல்லா போறான் நீங்க சூப்பர் சசிகுமார் நீங்கள் இணைந்திருப்பது விவாத மேடை எனக்கு தெரியுமே 2013 2014 2012 2013 bro wrong sorry bro ஏய் யாரும் சொல்ல முடியாது ஏனா சூஸ் தி பெஸ்ட் அண்ட் யாரும் சொல்ல முடியாது 2012 ஆமா ஓகே நல்ல ப்ளே bro ஓகே நெக்ஸ்ட் யார் வேற யாரா இருக்கீங்களா யாரா தமிழ் கேமிங் இருக்காரு பாருங்க யாரு மோகன் தமிழ் கேமிங் இதுல இதுல ஜாயின் பண்ண சொல்லுங்க bro நான் இருக்கேன் bro எப்படி இருக்கீங்க bro bro குயிஸ்க்கு வாங்க bro கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க குயிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க bro ஸ்டைல் பாண்டி நீ ஸ்டைல் பாண்டி இல்ல ஸ்டோரி கேமர் தமிழ் உங்களுக்கு சொல்லலல ஓகே நீங்க சொல்லுங்க அவனா கேட்ட இல்ல ஸ்டோரி பேர் கேட்டோம்ல நவீன் bro சொன்னாரு நான் கேக்கல bro ஒன்னு எஸ்கே கேமிங் கேட்டேன் எஸ்கே கேமிங் ஆ எச்கே கேமிங் ஆ வாங்க உங்களுக்கு பேர் வந்து எச்கே கேமிங் இல்லையா அதான் இதாயிடுச்சு உங்க பேர் என்ன ஆ சரி சரி ஆ இப்போ வந்துச்சு ஓகே எஸ்கே கேமிங் உங்களுக்கான கேள்வி கொஞ்சம் ஈஸியா bro BJ BGM please how many characters tamil gaming la special intro la prem bro perform பண்ணிருக்காங்க யாரா சொல்ல விரும்பறீங்களா யாரா என்ன சொல்லி எடுத்து வைங்க இதுக்கு நான் 5 மார்க் தருவேன் ஆனா நீங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்க ஞாபகம் நான் எடுத்து கேமரா வந்து காத்துங்க bro bro நானே நான் வெயிட் பண்ண அவர் சொல்லி முடிக்கட்டும் நீங்க சொல்லுங்க bro யோசிக்கிறோம் bro கஷ்டமா கொடுத்துட்டீங்க ஆனா एक्चुअली நீங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லணும் லைக் எப்படினா நீங்க வந்து நம்பர் மட்டும் சொல்லுங்க bro நீங்க இல்ல நீங்க நம்பர் மட்டும் சொல்லுங்க அவங்களுக்கு 5 பாயிண்ட் கிட்ட தரோம்ல சோ அவங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க எனக்கு ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க bro நான் ரீசன்ட்டா வேற இது பண்றேன் ஓகே bro அவர் இல்ல இவர் இருக்காரா அவர் ஒருத்தர் இருந்தார் அவர் போய்டாரா அவர் பேர் என்ன யாரு bro அவரு கிளம்பிட்டாரு
சரி ப்ரோ, HK கேமிங் ராங். சோ ஓகே, நீங்க யாராவது சொல்ல விரும்புறீங்கன்னா முதல்ல எத்தனை சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க பேரா சொல்லுங்க. ஒவ்வொரு பேர் சொல்றவங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட். முதல்ல ப்ரோ நரேஷ் உனக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஓய்வி, அப்படியே லைன்ல வா. அவன் மியூட் போட்டு பேசுற நரேஷ். பேஸ் நரேஷ் எங்க கேக்குதா? ஆ சொல்லு. கேக்குது கேக்குது. 6 பக்கா ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. ஓகே, என்னன்னு சொன்னா அப்படியே 5 பாயிண்ட் அப்படியே சொல்லிரலாம் ப்ரோ. என்னன்னு ப்ரோ 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 என்ன ப்ரோ அநியாயம். ஆ ஓகே ஓகே, யோ கரெக்ட் தான் ப்ரோ, கரெக்ட் தான் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல இல்ல இல்ல, மாறிடுச்சு மாறிடுச்சு. ஆபரேட்டர் வேற லெவல். ஓகே, 6 6 வந்து ஓகே. நரேஷ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 பாயிண்ட் தரேன். ஓகேயா? ஓய்வி வந்து கேக்குறாரு 5 பாயிண்ட். இல்ல, அவர் வந்து எல்லாத்தையும் சொல்றீங்களா பா? ஆறுமே ஒண்ணுனா சொல்ல முடியுமா? ஆ சொல்றதுக்கு பாயிண்ட் கொடுப்பீங்களா? இல்ல இல்ல, சொல்றதுக்கு வந்து எனக்கு பாயிண்ட். சொல்லுங்க ப்ரோ, நரேஷ் ப்ரோ. நரேஷ் ப்ரோ சொல்லி தந்த மாதிரியே சொல்லிடுங்க. ஓகேவா? அவர் சொன்னா உங்களுக்கு எப்படி ப்ரோ பாயிண்ட் கொடுப்பாங்க? யாங்க நீங்க கம்முனு இருங்க. இங்க அடிச்சா அங்க வலிக்குது. ஸ்பெஷல் இன்டர்வல வந்த கரெக்டர் கரெக்ட்டா? ம், காஸ்டியூம் போடாம பண்ணதும் தானா? ஆமா, காஸ்டியூம் போட்டது போட்டது. ஆறுதும் கரெக்ட்டா சொன்னே. அண்ணா நீ அது என்னன்னு சொல்லல. ஓகே, நான் ஓய்வி கிட்ட போறேன். ஓய்வி கிட்ட போறேன். ஓய்வி சொல்லு. நான் சொல்லும் போது சொல்லிடுங்க ப்ரோ. ப்ரோ பென்னி வைஸ் ப்ரோ. ப்ரோ வே அவுட் இது ப்ரோ சூப்பர். ஐயோ, அவன் பேரை மறந்துட்டேன். அப்புறம் வந்து லாஸ்ட் ஆஃப் அஸ்ல இவன் ஓடுது ஜோல், ஜோல் ஓடுது. அப்புறம் வந்து டிவி சாமியாரு. அப்புறம் வந்து அது இருக்கு ப்ரோ, போறேன் கொல்ல போறேன். அவங்க மைனஸ் பண்ணிருப்பா. அப்புறம் ஜான் சீனா. ஓகே சூப்பர் ப்ரோ. 5 பாயிண்ட் கொடுங்க வைவிக்கு. இல்ல, ஆறு சொல்லிட்டாரு. சொல்லி விடுற மாதிரி சொல்லிட்டீங்க. வேற ப்ரோ, நீங்க யாரா டெஸ்கான அந்த வீடியோ ஸ்பெஷல் இன்டர்வியூ எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு விட்டு கொடுத்துறேன் ப்ரோ உங்களுக்கு. ஓகே சூப்பர். थैंक यू ப்ரோ. थैंक यू ப்ரோ. थैंक यू. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி யாருக்கு ப்ரோ? பாயிண்ட் 5 பாயிண்ட் கொடுத்துறேன் ப்ரோ நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, 6 தான ப்ரோ. 6 தானே? டெட் ரைசிங் ஒன்னு பண்ணிருப்பாங்க. இல்ல ப்ரோ, டெட் ரைசிங் இல்ல ப்ரோ. ஜாம்பி சொல்லல. ஆமாயா? யா உங்க பாயிண்ட் புடிங்கயா? யா ஆமாயா ப்ரோ? ஆக்சுவலி 8 ப்ரோ. ஆக்சுவலி 8 ப்ரோ. இல்ல இல்ல, 7 தான். ஒரு பரா 1 2. காடா பார் ஒன்னு விட்டீங்க ப்ரோ. காடா 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 பார்ல அவரு போறல. 7 8 ப்ரோ. 8 ப்ரோ, சாரி ப்ரோ. 8 ப்ரோ, நான் தான் சொன்னேன். 8 இந்த கேள்வி ரெண்டு பேர் பாயிண்ட். ஆக்சுவலா இது வந்து என்னோட தப்பு சார். 8 ஆமா, இது இது இத அடிச்சு சோ. எல்லாரும் நான் தான் சொன்னேன். இல்ல, யாருக்கு பாயிண்ட் கிடையாது, யாருக்குமே பாயிண்ட் கிடையாது. சோ ப்ரோ 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 எல்லாருக்கும் ஒரு மார்க் பாயிண்ட். ஆமா, ஆக்சுவலா இத சொல்ல தஞ்சை கேமிங்க்கு பாயிண்ட் கொடுங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ, தஞ்சை கேமிங். எனக்கு ஷாம் போலாமா? சாரி ஷாம் போலாமா? ஷாம் உங்களுக்கான அடுத்த கேள்வி. தமிழ் கேமிங் வீடியோ எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணிக்கு அப்புறம் அவங்க வீடியோ மானிட்டைஸ் ஆச்சு? ஆப்ஷன் ஏ 140 to 180, ஆப்ஷன் பி 120 to 140, ஆப்ஷன் சி 100 to 120. ஆப்ஷன் சி 100 to 120. யா? ஆமா, 100 to 120. கன்ஃபார்மா? இது கரெக்ட்டா தப்பான்னு தெரியும். ஒரு சீரிய இலே வேலை இல்ல. கன்ஃபார்மா சா? மறுபடியும் கேக்குறேன். கன்ஃபார்மா பண்ணிக்கலாமா? கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ப்ரோ. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஏ நான் சொல்லமா? கம்ப்யூட்டர் ஜி லாக் கரோ. ஐயோ ப்ரோ, இங்க ஆன்சர் இல்ல. ராங் ராங் ராங். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ. நான் தான் நான் பெஸ்ட் சொன்னேன். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ. என்ன சொன்னீங்க? யார் சொன்ன ஆப்ஷன் ஏ? நான் தான். நான் தான் சொன்னேன் ப்ரோ. என்னது ஆப்ஷன் ஏ என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். யாராவது 1142 ல இருந்து 12. ராங். ஆக்சுவலா ஆன்சர் அதான் 112 தான். ஆக்சர் வந்து ஆப்ஷன் 120 to 140. 40. ஏங்க, அப்ப ஆப்ஷன் ஏ எதுங்க கவுண்ட் கேட்டீங்க? அசிங்கமா போச்சு. புரியுதா? அடுத்த கேள்வி.
உங்களுக்காக. ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா நாலு கேள்வி எடுத்து வச்சிருக்கோம். இந்த கேள்வி யார கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்காக நான் வந்து அந்த கேள்வி எடுத்து உங்களுக்கு சொல்றேன். தமிழ் கேமிங் 100,000 சப்ஸ்கிரைபர் எப்ப ரீச் பண்ணாங்க? எந்த இயர்? பைபி தப்பு, பைபி தப்பு. ஆப்ஷன் கொடுங்க ப்ரோ. பாவம். யோ நான் சொல்லலாமா? யோ எல்லாரும் சொல்வாங்க. சும்மா 2018. ஓகே கம்ப்யூட்டர் ஜி லாக்கரோ இருங்க. நான் தப்பு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். சாம் கன்ஃபார்மா? உங்களுக்கு 10 நிமிஷம் ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா தரேன். சரி ஓகே. ஐயோ சோ சரி ப்ரோ. ஆக்சுவலா இது வந்து ப்ரோ 2019 ப்ரோ. சாரி 2019. லாக் பண்ணுங்க, லாக் பண்ணுங்க, லாக் லாக் பண்ணுங்க. 1 lakh 1 lakh தான ப்ரோ? ஆமா 1 lakh 1 lakh ஆமா. சரி ஓகே சாம் சாரி. ஆனா நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. ஏ ஓகே ஓகே சூப்பர்ல ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலி 2019 தானே?2019 1 lakh ப்ரோ. அது யோசிக்காதீங்க ப்ரோ, சொல்லுங்க. அது ரீசன்ட்டா தான் ப்ரோ, எனக்கு தெரியும் ப்ரோ. 2020 தான் ப்ரோ. 20 தான். ஓகே கம்ப்யூட்டர் ஜி லாக் கரோ கன்ஃபார்மா? மீ ரிபிஸ் ரிபர் ரப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஒரு ஆன்சர் சொல்றா? அதுல இல்ல 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 வேணாம். ஏய் கரெக்ட்டா சொல்றா ரிபர். ஓகே நீங்க ஒரு கேள்வி தப்பா சொன்னீங்கன்னா -10 பாயிண்ட். அதிகமா தெரிஞ்சிருக்கு பத்தி. தமிழ் கேமிங் எப்போ 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாங்க? 2017 ப்ரோ. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் ப்ரோ. ஏனா அந்த டைமிங் தான் ப்ரோ உங்களுக்கு பாத்து. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் ப்ரோ. ஓகே லாக் பண்ணலாமா? லாக் பண்ணலாம் ப்ரோ. கம்ப்யூட்டர் ஜி லாக் கரோ. ரீப்பர் ப்ரோ கிட்ட டப்பு குடுக்குறாரு. ஆக்சுவலா நீங்க 2017 சொன்னீங்கல்ல? யோ தப்பா போட்டிருக்கியா? போடியாத இருங்க வர. ராங் ப்ரோ. போவோமா? டிகே போவோமா? கடைசியா பிளே பண்ண பேட்டில் ராயல் கேம் என்ன கேம்? கடைசியா பிளே பண்ணதா ப்ரோ? ஃப்ரீ ஃபயர். இல்ல அடுத்த கேள்வி உங்களுக்கு. அதே அடுத்த கேள்வி கேளுங்க ப்ரோ, கேளுங்க ப்ரோ. 60 क्वेश्चन எப்படி தீக்கிறதுன்னு தெரியாம ஒருத்தருக்கு 2 क्वेश्चन. ஓகே தமிழ் கேமிங் அதிகமா பண்ண எபிசோட்ஸ் அத பாத்தீங்கன்னா எந்த என்ன கேமுக்கு அதிகமா? இல்ல ப்ரோ ஸ்டோரி கேமுக்கு அது கேக்குறீங்க ப்ரோ? இல்ல இல்ல ஸ்டோரி கேமுக்கு அது. இது ஒரு கேம்லயே ஒரு கேமே ரொம்ப அதிக எபிசோட்ஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட
40க்கு மேல எபிசோட்ஸ் பண்ணிருக்காங்க ஒரே கேம். சோ அது என்ன கேம்? GTA bro. இல்ல விச்சரும் இல்ல GTA இல்லனா என்னது bro? கண்ணுக்கு முன்னாடியே நிக்குது. சத்திய சாத்துங்க ரீப்பர். அவர்ட்ட தான் கேட்றேன். கண்ணுக்கு முன்னாடியே நிக்குதியா? கண்ணுக்கு முன்னாடியே நிக்குதியா? கண்ணுக்கு முன்னாடி நிக்குதா? இங்க நிக்குது பாருங்க. யாராவது கைய காட்டுங்க. யாராவது கைய காட்டுங்க. இங்க நிக்குது பாருங்க கண்ணு முன்னாடி. நான் கை காட்டுறேன். கை காட்டுறியா? தெரியலையா bro? தெரியலையா? ரெண்டாவது உங்களுக்கு என்ன இன்னொரு क्वेश्चन போறீங்களா இப்படி நீங்க 5 மார்க் எடுத்துட்டீங்க போடுங்க bro போடுங்க bro போடுங்க ஓகே டீகே ஓகே டீகே வாங்க எல்லாம் பாக்கும்போது ஜிபி ஏதோ நடந்துருக்கு கீழ ஜிபி நடந்துருக்கு தமிழ் கேமிங் முருகேசன் ஓகே இது உங்களுக்கு கண்டிப்பா சொல்ல முடியாது சோலி சுத்தம் அப்படிங்களா இல்ல ஏமாத்துறாங்க கஸ்டமர் கூட எல்லாம் ஸ்கிப் பண்றாரு ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கேமிங் சேனல் வந்து ஒரு விஷயத்துல எவால்வ் ஆயிடுச்சு அப்படியே மாறிடுச்சு அது எதனால அது வந்து என்ன விஷயம் நான் சொல்லிடுறேன் உனக்கு புரியறதுக்கு தமிழ் கேமிங் அதிகமா இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணுவாங்க சோ ஏன் நிறுத்திட்டாங்க அது எதனால சோ அது யார் சொன்னதுனால யார் சொன்னதுனாலனா எனக்கு மட்டும் தெரியும் 100% இல்ல ஐயா கை தூக்க டிஎம் பண்ண மாட்டீங்க கூகுள் பண்ண மாட்டீங்கன்றது நான் அதை சொல்லுவேன் bro சிம்பிள் bro லைக் கமெண்ட் போடுறே நான் தான் சொல்லுவேன் ரிவியூவர்னா கூட சொல்லலாம் லைக் அத பாரு அப்படியா ஓகே இது உங்களுக்கு தெரியாது ஏன்னா இது ரொம்ப பழைய கமெண்ட் இது ஆனா இது வந்து நரேஷ் தெரிஞ்சிருக்கும் ஓகே நரேஷ் உங்களுக்கு அடுத்த கேள்வி வர நான் நரேஷ் நீங்க சொல்லுங்க நரேஷ் தெரிய வாய்ப்பு இருக்கு நரேஷ் ப்ரோக்கு தெரியல ஏன்னா பழசா யாரு நரேஷ் சொல்லுங்க நரேஷ் ஏங்க தமிழ் கேமிங்கோட லைக் ரொம்ப நாள் முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க வியூவர் அவரு அவர் பேர் வந்து சிஓ எலியன் இருக்கும் சொன்னாரு பாரு பாயிண்ட் குடுங்க பாயிண்ட் குடுங்க பாயிண்ட் குடுங்க அந்த கமெண்ட்ல என்ன போட்டுருந்தாங்கன்னா தமிழ் கேமிங் நீங்க தான் வந்து லைக் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களே தமிழ்ல அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணது மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல்லாத்தையும் தமிழ்ல பண்ணீங்கன்னா இன்னும் லைக் நல்லா இதுவா இருக்கும் நரேஷ் பாரு வெற்றியை அவன் நிரூபிக்கிறான் பாரு பழைய ஆளுன்னு சக்திசாலி அடில வந்து சொன்னாரு ப்ரோ நரேஷ் அப்படினு பாக்கடா எஸ் பாட் ஓகே பாயிண்ட் கொடுங்க நரேஷ் பாயிண்ட் கொடுங்க இங்கிலீஷ் கேமிங் னு வச்சிருக்காரு பாரு அது வேற யாரு நரேஷ் கூட செகண்ட் அக்கவுண்ட் ஓகே ஓகே உங்களுக்கான கேள்வி ஓகே அது வந்து நரேஷ்கான கேள்வி எல்லாம் நரேஷ் போயிட்டா அது ரொம்ப கஷ்டம் அது நீ சொல்ல முடியாதுன்னு சோ இது கொஞ்சம் ஈஸி தான் எல்லாரும் சொல்லுவாங்க இதை தமிழ் கேள்வி ஈஸி தான் சொல்றீங்க ஓகே சொல்லுங்க எதனால பேட்டில் ராயல் கேம் ஆடுறத நிறுத்திட்டாங்க PUBG எதனால நிறுத்திட்டாங்க எதனால நிறுத்துறாங்கன்னா PUBG எதனால நிறுத்திட்டாங்களா கருத்து சொல்லலாம் கருத்து சொல்ல காரணம் இது வேற நான் சொன்னேன் bro ஸ்டீம் முன்னாடி அப்படியா ஒரு விஷயம் நீ கூட சொல்லிருக்க நீ கூட உன் வியூவர் கிட்ட சொல்லிருக்க அந்த ஒரு கேமே நிறைய பேர் பண்றதுனால பண்ணக்கூடாது கிட்டத்தட்ட நீ சொன்னது மாதிரியே சொல்லலாம் அதான் அவங்க பண்றாங்களே விட்டுருங்க most liked word by TG community plus TG audience of 2021 எது not there சூப்பர் bro தமிழ் கேமிங் இது வரைக்கும் எவ்வளவு கேம்ஸ் பிளே பண்ணிருப்பாங்க
மொத்தமா ஓகேயா. ஆப்ஷன் ஏ 400 ல இருந்து 500, ஆப்ஷன் பி 500 ல இருந்து 600, ஆப்ஷன் சி 300 ல இருந்து 400. வாய்ஸ் கேக்கல டண்டனக்கா, வாய்ஸ் கேக்கல. ஆப்ஷன் பி 400 ல இருந்து 500. என்ன ஆப்ஷன் பி? ஆப்ஷன் பி 500 ல இருந்து 600 ஆ? ஆப்ஷன் பி. ஓகே பிஜே மீன்ஸ் மிஸ்டர் கரெக்டா சொல்லிட்டீங்க நீங்க. 5000 ரூபாய் யார் கரெக்டா சொன்னா? கேமிங் தோலா. ஓகே நடனக்கா உங்களுக்கான அடுத்த கேள்வி, இதையாவது நல்லா கேளுங்க காது கொடுத்து. ஓகே அதான் சரி கேக்குதா? சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தமிழ் கேமிங்கோட மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டர், அவங்களுக்கு வந்து அந்த கேரக்டரை பிடிக்காது கேமிங் கேரக்டர் யாரு? ஆ ஓகே இது லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 ல அந்த அபியா? அபி ஆமா அபியும் நானோ பிரகாஷ் ராஜ் போட்டு அபியா அது. ஓகே 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 மார்க் குடியா மார்க் குடியா போடியா 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 தெரியலங்க. நெக்ஸ்ட் ஆ கரெக்ட் அபி கேமிங் அமைதியா இருங்க சட்டி சத்தி இந்த கேமா டோன்ட் டெல் இட் யூ இல்ல அடி பாத்தம் பாத்தம் பேரு 7 டேஸ் டுடே யா ப்ரோ ராங் ப்ரோ கேமிங் தோலா உங்களுக்கு நான் அது கிடையாது ஆப்ஷன் வேற யாரை சொல்ல விரும்பறீங்களா? லால் ப்ரோ கியூன் ஏ வரப்பாங்கல. ஓகே சாம் சொல்லுங்க சாம். அதனால முதல்லயே சொல்லிருக்கேன் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கேம் ப்ளே எண்டிங். ஆ ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ அது வேற நான் பாத்தம் ப்ரோ ஃபுல்லா. எக்ஸலென்ட் வாங்க. ஆமா ஆமா உங்களுக்கான கேள்வி நம்பர் சாலமன் பாப்பா மாதிரி கூப்பிடுறீங்க. ஓகே சொல்லுவாங்க இல்லே சொல்லுவே தமிழ் கேம் சாய் கேம் ஜோன். ஓகே தமிழ் கேமிங்கோட கொலாப் செய்யப்பட்ட முதல் வீடியோ என்ன? இது சாம் ஆன்சர் பண்ண கூடாது. இது சாம் ப்ரோ ஆன்சர் பண்ண கூடாது. சாம் பண்ண கூடாது. நீங்க தமிழ் கேமிங்கோட கோலாப் பண்ண முதல் வீடியோ எது? எது ப்ரோ? இதுதானே ப்ரோ அந்த டபுள் அப்படி இது போறாங்களே தானே? இல்ல ப்ரோ அதுக்கு முன்னாடி ஒரு கேம் பண்ணிருக்காங்க. இல்ல கேம் கேக்குறாங்க ப்ரோ கேம் கேக்குறாங்க. ஓகே யாராவது ஒருத்தங்க சொன்னாங்கனா 2 பாயிண்ட் தரேன். யார் சொல்றங்களோ ஷாமத் டாக்ஸ் 2. இல்ல ராங். வாஸ் டாக்ஸ் 2 ஃப்ரைடே எடுத்து சொல்லுவேன் எனக்கு அப்புறம் கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர். யார் சொன்னது இது?
இத வந்து விஷால் விஷால் கார்த்திகேயன் சொல்லுவாரு ஆன்சர் ஆர்க்கு ஆர்க்கு இல்ல ப்ரோ ஆன்சர் வந்து டெட் ஸ்பேஸ் 2 ஏங்க அது மல்டிபிள் இருக்கு ஐஜி இதுக்கு ப்ரோ இருக்கு சர்ச் பண்றியா கண்டுபிடிச்சிட்டாங்க வந்து தான் ফুল ஸ்கிரீன்ல இருந்துச்சு ஓகே எக்ஸலென்ட் ப்ரோ வாங்க இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி ஓகே இத நீங்க சொல்லலாம் சோ இது கிட்டத்தட்ட ஈஸி தான் ஓகே சூப்பர் சிபிகே தமிழ் கேமிங்கோட முதல் கொலாப் பண்ண வீடியோ எது இது ரொம்ப ஈஸி தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன சொல்லியே முடிச்சாச்சு நான் சொல்லவா நடனக்கா யாரு என்ன சொல்றாரு ஓ அவர்கெல்லாம் லேட் கிரேட்டோஸ் கிரேட்டோஸ் ஓகே நாளே தமிழன் ஓகே உங்களுக்கான கேள்வி அடுத்த கேள்வி ஓகேயா தமிழ் கேமிங்கோட ரீசன்ட்டா கொஞ்சம் அப்படின்னா ரீசன்ட்டா 2020 2019ல ஆடின ஃபேவரட் ஸ்டோரி கேம் இது நிறைய கியூன்ஸ் சொல்லிருக்காங்க அவங்க ஆமா bro டெத் ஸ்டாண்டிங் போடுங்க வேற லெவல் பண்றாருயா போடியா அவ்வளவுதான் போடு கரெக்ட் யா யாரு யாரு வேற லெவல் கேமிங் டர்ட்டல்ஸ் வாங்க சொல்லுங்க ப்ரோ இப்ப கரெக்ட்டா கேக்குறீங்க ஓகே தமிழ் கேமிங் ஃபுட்பால் கேம் விளையாடி இருக்கங்களா வீடியோ போட்டுருக்கங்களா நோ ப்ரோ நோ லாக் ஆகலாம் ப்ரோ கம்ப்யூட்டர் ஜி லாக்கரோ விளையாடிருக்காரு எல்லாருக்கும் தெரியும் போல இது ஓகே அதுக்கு அதுல ஒரு ஸ்டிக் இருக்கு சோ அது எந்த வருஷம் இருக்கு எந்த டேட்ல மாசமா சொல்ல முடியுமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தரோம் ஓ இது வரைக்கும் போது அப்படி நினைக்கிறது அதா ஜனவரி ஜனவரி கரெக்ட்டா
பன்னெண்டு பேர் ஆளுக்கு ஒரு மாசம் சொல்லுவோம் ப்ரோ. இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே ரீப்பர் கேமிங் தமிழ் வாங்க. ஓகே ப்ரோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. ரீப்பர் ஆன் பண்ண லீடிங்ல இருக்காரு, தப்பா சொல் ப்ரோ, டெஃபன் போட்டு போயிட்டாரு. அப்படியா? ஓகே கேமிங் கோமாலிஸ் வாங்க. உங்களுக்கான கேள்வி ப்ரோ, மேட் இருக்கு தமிழ் கேமிங் வாங்க. தமிழ் கேமிங் லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 எத்தனை பார்ட்ல முடிச்சாங்க? ஓகே உங்களுக்கான கேள்வி ப்ரோ இது. ஆக்சுவலா அது போட்டோ கீழே இருக்கு, ஸோ நான் இது வந்து போட்டோ மேல. ஓகே இது உங்களுக்கான கேள்வி. தமிழ் கேமிங் யாருக்கு? ஓகே யாருக்கான கேள்வி சொல்ல மறந்துட்டேன். தோலா அவங்கதான் பேசுறாலே கண்டுபிடிக்கிறாங்கல்ல. கேமிங் தோலா உங்களுக்கான கேள்வி, டேஸ் கான் வீடியோ எத்தனை எபிசோட்ல தமிழ் கேமிங் முடிச்சாங்க? எது ப்ரோ? எது ப்ரோ? டேஸ் கான் பண்ணுங்கல. டேஸ் கான் கேம். ஏய் கைய கையில மவுஸ்ல இருக்கு, கைய இல்ல. ஏல விஷ்ணு ப்ரோ 8 இல்ல 14. அப்படியே தூத்துக்குடி ஸ்லாங்ல மவுஸ்ல இருந்து கையிடுவ தூக்குவே தூக்கு. ஓகே தமிழ் கேமிங் கூட ஃபேவரட் ஹாரர் கேம் என்ன மோகன்? தமிழ் கேமிங் யாருக்கு ப்ரோ? தமிழ் கேமிங் தமிழ் இவன் மோகன் தமிழ் கேமிங் இல்ல மோகன் தமிழ் கேமிங் மோகன் தமிழ் கேமிங் சொல்லுங்க ப்ரோ. தமிழ் கேமிங்கோட ஃபேவரட் ஹாரர் கேம் என்ன? ஃப்ரைடே 13 போடுங்க மார்க் போடுங்க ப்ரோ, வேற லெவல் பண்றாரு பாருங்க. வெள்ளி கிழமை மங்களம் வந்து மிஸ்டிக்கல் ஜாய்ஸ்டிக் சொல்லுங்க ப்ரோ. ஓகே உங்களுக்கான நெக்ஸ்ட் கேள்வி. ஆ சொல்லுங்க ப்ரோ. டப்பு டப்புனு முடிப்போம். நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? இந்த தலைமை வந்துட்டானே தமிழ் கேமிங் வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா இவன் சொல்லுவானான்னு தெரியலையே. இது ஆக்சுவலா வந்து நீ சொல்லுவியான்னு தெரியல, ஆனா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். தமிழ் கேமிங் லைவ் ஸ்ட்ரீம் அப்ப ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரோ அப்போ தமிழ் கேமிங் ஒரு முக்கியமான பொருளை இழந்தாங்க, அது என்ன பொருள் சொல்ல முடியுமா? முதல்ல கொலாப் பண்ண வீடியோ எது? அதாவது ஆப்ஷனா சட்டி ஜட்டி ஆப்ஷன் குட்டி ஆப்ஷன்லாம் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவே ப்ரோ, ஆப்ஷன்லாம் கொடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவே. அப்படியே இது ப்ரோ ப்ரோ லால் ப்ரோ கடமை அழைக்கிறதா? ஏன் ப்ரோ அதுவா கடமை அழைக்கிறதா அந்த கேமா? இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ கிட்டத்தட்ட இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ ப்ரோ இதுவா ப்ரோ அந்த ப்ரோ
மூணு பாயிண்ட் தரேன் ப்ரோ. மொபைல்ல காட்டலாம். மூணு பாயிண்ட் தரேன் ப்ரோ. மூணு பாயிண்ட் தரேன். இங்க ஆன்சர் பாத்துக்கறேன். ஓ அதான் ப்ரோ நான் ஆன்சர் பாத்துக்கறேன். மொபைல் சாட் பண்ணு. நீ ஒரு சொல்லிட்டு போறாரு. என்ன இல்ல ப்ரோ. வாட்ச் டாக்ஸ் இல்ல ப்ரோ. வாட்ச் டாக்ஸ் இல்ல. அது இல்லையா? வாட்ச் டாக்ஸ் இல்ல. என்ன அது? ஓகே. ஓபன் क्वेश्चन. கன்னடக்காக மட்டும் இல்ல யாருக்காவது. யாரோ ஒருத்தர் சொன்னீங்கனா நான் லைவ் ஸ்ட்ரீம்ல 15 வாட்டி சொல்லிருப்பேன் இத. ம். லால் ப்ரோ பாரா குட்டி. யார் சொன்னது இது? என்ன குறிப்பா? வருது ரெண்டு ப்ரோக்கு ஜான்சினா ரெண்டு ப்ரோ இதுல ஏதாவது ஒன்னு சாய்ஸ் பண்ணனும்னா ஜான்சினா ஓகே கொடுங்க மார்க் அவருக்கு ஓகே வேற லெவல் யா எங்க இருக்குன்னு தெரியல ஓகே தஞ்சை கேமிங் வரீங்களா ஓகே ப்ரோ ப்ரோ சுப்ரீம் தமிழ் கேமிங் இப்ப எப்போ வந்த நீ இப்போதான் வந்தியா சிங்க கேக்கும் போது ஓடிட்டாம் ப்ரோ ஓகே உங்களுக்கு வர வர இந்தா ஓகே தமிழ் கேமிங்கோட ஃபேவரட் gaming franchise series enna ena franchise na enanga ayya franchise na company ah adu sollunga bro ivru afk nu nenikiren side la paakuram bro supreme ungala da ey enakum theriyum sollala idu search pandrukaringa wait panunga search pandrukaya wait panunga casual ah search pandraru avaru adha search pandraru ah bro elunga bro adha type panikittu balance panunga na rendu kai thukitta illa illa wrong bro wrong bro bro god of war இல்ல ப்ரோ நீங்க நினைச்சது எதுமே இருக்காது ப்ரோ இது இது வந்து சில்லியா உங்க கண்ணு முன்னாடியே இருக்கும் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கும் சில்லியா ஆனா நீங்க அத பாக்க மாட்டீங்க சுத்தி எல்லாரையும் பாப்பீங்க என்ன அது சொல்லமா ஜிடிஏவா இல்ல லார்ட் ஆஃப் வாரா இல்ல ஐயா நான் சத்தமாயா சாம் சாம் ப்ரோ சாம் சொல்றாரு சொல்லுங்க சாம் தமிழ் கேமிங் அட்வென்ச்சர்ஸ் வாங்க சாம் போகசாம் நீ போகசாம் ஃப்ரைடே தெரியும் சொல்லு இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ ப்ரோ அசாசின் கிரீட் ப்ரோ இது வந்து அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க ப்ரோ இதுல உங்களுக்கு பிடிச்சதுனா ஒரு நாங்க இது தனி சேனல்ல இதுக்கு வச்சிருக்காங்க ப்ரோ ஆமா ப்ரோ ப்ரோ WWE ப்ரோ WWE எல்ல இப்ப எல்ல சொல்ல எல்ல சொன்னேனா இப்ப சொல்லுவாங்க இவரு ஐயோ நான் நரேஷ் கமெண்ட் செக்ஷனா ஏ ஆமால கர்மம் ஓகே இதுக்கு அடுத்த கேள்வி கண்டுபிடிச்சாரு தமிழ் கேமிங் ஓகே இது வந்து பொது கேள்வி ப்ரோ 50 மார்க் சொல்லுங்களேன் யாருக்கு கம்மியான கேள்வி கேட்டிருக்கோம் யாருக்கு கம்மியான கேள்வி கேட்டிருக்கோம் யாருக்கு கம்மியான கேள்வி கேட்டிருக்கோம் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு மூணு கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் ப்ரோ டெக் மணி கேமிங் கேஷ் ப்ரோக்கு கம்மியான கேள்வி மணி கேமிங் ஒரே ஒரு கேள்வி வந்துச்சு நினைக்கிறேன் HK கேமிங் ஓகே HK கேமிங் உங்களுக்கு கேக்குற ப்ரோ கேள்வி ஓகே HK கேமிங் ஓகே HK கேமிங் உங்களுக்கான கேள்வி ஓகே தமிழ் கேமிங்கோட பெட் ஒரு வீடியோல காமிச்சிருப்பாங்க எனக்கு தெரியும் அது என்ன கேம் பெட்டி என்ன பெட்டி கேப்பர்னு பார்த்தா கேம் அதா பெட்டி எல்லாம் வந்து கேம் இது நாய் இப்போ ரெண்டு மூணு இது சொன்னீங்கனா யார் சொல்றாங்களோ
இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது முதல்ல HK க்கு தான், அதுக்கப்புறம் நான் ஆப்ஷன் வரேன். யாரும் கத்தாதீங்க, ஒருத்தர் சொல்லுங்க. ஓகே வெயிட் பண்ணு. HK அது என்ன கேம்? அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட பெட்டை காமிப்பாங்க, அவுட்டோர் போவாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ண. வேற யாருக்கு கம்மியான கேள்வி கேட்டிருக்கு? அதே கேள்விதான். ஒரு யூடியூபரோட வெளியூர் கொலாப் பண்ணிருக்காங்க. அது அந்த யூடியூபர் பேர் யாரு bro? அந்த சேனல் பேர் என்ன? பிரபல யூடியூபர். அந்த யூடியூபர், அந்த யூடியூபர் பேர் யாரு? எந்த ஊருக்கு போனாங்க? பிரபல யூடியூபர் bro, எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். இல்ல 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 எல்லாருக்கும் தெரியும். அமைதியா இருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோ அவர் ஒரு யூடியூபர். என்ன என்ன ப்ரோ அவருக்கு ஒரு பாயிண்ட். ஓகே வேற யாருக்கா இருக்கா? வேற யாரையா கம்மியா கேட்டிருக்கேன்? நாளை தமிழன் உங்களுக்கு மூணு கேள்வி கேட்டடா. நினைக்கிறேன் நாளை தமிழன் எத்தனை கேள்வி கேட்டோம் உங்களுக்கு? மூணு. ரெண்டு ப்ரோ, ரெண்டு. ஓகே உங்களுக்கான கேள்வி, தமிழ் கேமிங் ஏன் GTA 5 RP பண்றது இல்ல? என்ன இந்த மாதிரி பிளானிங் தேவை நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல தால் ப்ரோ, இது ரீசன்ட்டா கூட அவங்க சொன்னாங்க. அது யார் சொல்றீங்க? நோ எஸ்கே கேம் நாளை தெரியல. உங்களுக்கு 30 செகண்ட் இருக்கு. ஓகே ஓகே 30 செகண்ட், 30 செகண்ட். ஓகே சொல்லு. ராக்ஸ்டார் குடுங்க ப்ரோ ஃபைட் அவருக்கு. ராக்ஸ்டார் மில்கிங் கரெக்ட் ப்ரோ, அதேதான் ப்ரோ. ஆமா என்னது ப்ரோ ராக்ஸ்டார் மில்கிங் பண்ண வரமல? ஆமா மில்க் பண்றாங்க. ஓகே சூப்பர் ப்ரோ. என்ன ப்ரோ என்ன சொன்னாரு? எப்படி ப்ரோ மூணு கேள்வி கரெக்ட்டா பதில் சொல்லிட்டீங்க? வேற லெவல் ப்ரோ. ராக்ஸ்டார் மில்கிங் ப்ரோ. பிக் ஃபேன். ரீப்பர் ஓட்டாம போறா நடுலியே கேடியா? ஆமா ப்ரோ, அவர்தான் லீடிங்ல இருந்தாரு. இப்ப யார் வந்துட்டு இருக்கா? எக்ஸரன் ப்ரோ, உங்களுக்கு ரெண்டு கேள்வி கேட்டிருக்கணும். ஓகே ப்ரோ, வேற யாருக்கு ரெண்டு கேள்வி கேட்டிருக்கோம்? வேற யாருக்கு? மூணு கேள்வியா? ஓகே நீங்க உங்களுக்கு நாலு கேள்வி கேட்டிருக்கீங்க. நாலு கேள்வி கேட்டேன். ஆமா ரெண்டு கேள்வி. ஆமா ஆமா எனக்கு மூணு கேள்வி. எனக்கு ரெண்டு ப்ரோ. எல்லாரும் ரெண்டு தான் ப்ரோ. ஒன்னு தான் கேட்டிங்க. ஓகே ப்ரோ, லாலாவுக்கு யாருமே கேள்வி கேட்கல ப்ரோ. கேளுங்க கேளுங்க. ஓகே நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு ஒரு கேள்வி கேளுங்க. ஓகே வேணா. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, எக்ஸரன் உங்களுக்கு கேள்வி ப்ரோ. ஓகே ப்ரோ, தமிழ் கேமிங் எத்தனை தடவை PS4 வாங்கி இருக்காங்க ப்ரோ? எனக்கு தெரியும். என்னென்ன தெரியும் ப்ரோ? என்னென்ன எக்ஸரன் நீங்க தான் சொல்லுங்க ப்ரோ. போயிடுச்சு. உங்களுக்கு
நீங்க உங்களுக்கு தெரியும் அமைதியா இருங்க சரியா இது கேமரா வெளிய போயிருக்காரு ஓகே யார் யார் விரும்பறீங்க வாலண்டியர் யாரு நரேஷ் வந்து நம்மளோட மூத்தவர்னால நரேஷ் கொடுப்போம் ஒரு விஷயம் அவங்க சேனல்ல அப்கிரேட் பண்ணாங்க அந்த விஷயம் என்ன எனக்கு தெரியும் ரொம்ப ரீசன்ட்டா இல்ல இருக்க 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 உங்களுக்கு தெரியும் அமைதியா இருக்கு பேரு யாரியா தெரியும் அவங்க கூட ஆடுறாங்க சோ வந்து அவங்க கிடையாது உங்களுக்கான கேள்வி ஒரு இங்கிலீஷ் யூடியூபரை ரொம்ப பிடிக்கும் அவரோட பேர் என்ன அவர் எல்லாத்துக்கும் லால் கேமர் தமிழ் இங்கிலீஷ் யூடியூபர் தமிழ் கேமிங் சூப்பர் ஆக்சுவலா இன்னும் நிறைய கேள்வி இருக்கு இதுவே போதும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமா ப்ரோ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்னாலே முடியல அரவிந்த் விர்ச்சுவல் டிவன் விஷால் கார்த்திகேயன் அதுக்கப்புறம் கேமிங் தோலா மறந்துட்டீங்க ஓடி போயிடு அவர் பேசும்போது நடுவுல பேசுவீங்களா ப்ரோ பாவம் ப்ரோ அவரு சொல்லுங்க தமிழ் கேமிங் ஆல்மோஸ்ட் நான் 6 வருஷமா ஐ மீன் 5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட இருந்து எனக்கு ரெண்டு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆமா டீஜி கிட்ட இருந்து லைக் ஒரு பிரதர்ஸா லைக் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இது எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல முதல் விஷயம் வந்து என்னன்னா பேஷன் டுவர்ட்ஸ் கேமிங் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டெடிகேஷன் டுவர்ட்ஸ் யூடியூப் ஓ நமக்கு ரெவன்யூ வருதுன்னு தெரிஞ்ச பிறகு லைக் தமிழில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா என்ன வேணாலும் போட்டாலும் நமக்கு பாக்குறவங்க லைக் லைவ் வந்து பாக்கதான் போறாங்க பட் தமிழ் கேமிங் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து லைக் நம்ம வந்து யூடியூப்ல ஒன்று பண்ணோம்னா யூனிக்கா இருக்கணும்
அந்த 2.5 மணி நேர கான்செப்ட் வச்சு பண்றாங்க பாத்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு முடியாத சில விஷயத்த அப்பதான் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் போகும் அந்த கேம்ஸ் பொறுத்து. மத்தபடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரத்துல வந்து அவங்க முடிச்சிருவாங்க. அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ் கேமிங் வந்து ரொம்ப பிடிக்கும். நானும் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா அந்த பேஷன் என்னதான் லைக் 20-16 வயசுல அவங்க கேமிங் இருந்தாலும் இப்ப லைக் 30-35 வாட் எவர் அவங்க ஏஜ் இன்னும் இருந்தாலும் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கேம்ல வந்து இதுவா இருக்காங்க. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா, ஒண்ணு இப்ப விளையாடிட்டு இருப்ப, காலேஜ் போன பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது, கல்யாணம் வச்சு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு டாக் போயிட்டு இருக்கோம். பட் வந்து தமிழ் கேமிங் லைக் அதெல்லாம் உடைச்சிட்டு அந்த பேஷன் இருக்கு பண்ணுங்க கேமிங் அது இப்ப வரைக்கும் வந்து பண்ணிட்டு இருக்கத நினைக்கும் போது அப்படியே புள்ள இருக்குது வேற லெவல். சீரியஸ்லி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அவங்க ஒரு லிவிங் லெஜெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி வந்து தீபர் லைப்ரரி சொல்லியிருக்கேன். நம்ம லைக் கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா லைக் சின்ன இது நான் சொல்லக்கூடாது டி, பட் கம்மி அமௌண்ட் ஆஃப் யூடியூபர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கும் அப்படிலாம் இல்லை. அப்படி இருந்தா கூட மற்ற கம்யூனிட்டியில வர அந்த வியூஸும் அந்த இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டிக்கும் வருது. ஸோ லைக் 3 மில்லியன் வச்சிருக்க சேனல் என்ன இது பண்றாங்களோ என்னென்ன அவங்க ஃபீட்பேக்ஸ் வருதோ அதை விட பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 லாக்ஸ் நம்ம தமிழ் கேமிங் இருந்து வருது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து லைக் தமிழ் கேமிங் இல்ல கம்யூனிட்டியா சொல்றேன். நான் ஆரம்பத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் கேமிங் பார்த்தேன், சாய் கேம்ஸ் பார்த்தேன், எரோல் கேமர் பார்த்தேன். ஸோ டாப் 3 சேனல்ஸ் அண்ட் பெஸ்ட் சேனல்ஸ்னா என்ன பொறுத்த வரைக்கும் 3 தான் என்னோட ஃபேவரட்டுங்க ஓகேங்களா. டாப் 3னா இவங்க மட்டும்தான். வாட் எவர் 20,000 இருந்துக்கோ, 50,000-60,000 எவ்வளவு கம்மியா இருந்தா கூட இவங்க 3 தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே டாப் 3. லால் ப்ரோ சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ. உங்களோட தமிழ்ல எனக்கு தெரியல நடக்கணும் இதெல்லாம் வந்து நடக்கும்னு சொல்லி மொத்தமா பிளான் போட்டு பண்றாங்க. ஸோ இந்த ஒரு ஆர்பி அந்த விஷயமே நாங்க கூட இருக்கிறதுனால எங்களுக்கு தெரிய வருதுன்னா அப்ப இந்த மைண்ட் கிராஃப்ட்க்கு ஒரு நாள் அந்த எண்டிங் அந்த கல்யாணம் பண்றது ஸோ அந்த அளவுக்கு வந்து யூனிக்கா பண்ண ட்ரை பண்றாங்க நம்ம கம்யூனிட்டியில வந்து. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நல்லா சூப்பரா பண்றதுக்கு எல்லாரும் நன்றி ப்ரோ. ப்ரோ வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இல்ல முடிச்சுக்கலாமா ப்ரோ? ஹரிஸ் ப்ரோ எவ்வளவு சார் லால் ப்ரோ பாயிண்ட்ஸ் போயிடலாமா ப்ரோ? ரெண்டு ப்ரோ தான் அனுப்பிச்சிருக்காரு ப்ரோ. நாளைக்கு 2 ரூபாய்க்கா லால் ப்ரோ பாயிண்ட்ஸ் போயிடலாமா ப்ரோ? யார் 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 மிஸ் பண்றோம், யாரை மிஸ் பண்றோம் ப்ரோ? ட்ரிக்ஸ்டர் வந்தா இருக்கானே பாருங்க, ட்ரிக்ஸ்டர் வந்தா ஓகே வந்தாரு அப்புறம் போயிட்டாரு இல்ல ட்ரிக்ஸ்டர் வந்தாரு அப்புறம் போயிட்டாப்ல தலைவன் நைட் ஆக் ஓகே 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 நைட் ஆக் இருக்கீங்களா? நைட் ஆக் போயிட்டாரோ தமிழ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தேன், இந்த சர்ஜன் சிமுலேட்டர்னு ஒன்று போட்டாங்க தெரியுமா தமிழ் கேமிங்? ஆமா ப்ரோ ஆமா ஆமா. அந்த வீடியோ டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் அந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பார்த்தோன்னே என்ன கேம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேனலை அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணது தான். அதுக்கப்புறம் நிறையா பார்க்க ஆரம்பிச்சோம் அந்த டபுள் அப்படி போட்டாங்க, அப்புறம் நிறையா போட்டாங்க அவங்க ஸ்டோரி கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அன்டில் டான்லாம் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தது, அப்புறம் GTFIA அப்போலேருந்து தெரியும். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா சேனல் பார்த்தீங்கன்னா 2018 இது பண்ண ப்ரோ, கரெக்டாக 2018 மூணு வருஷம் எனக்கு மூணு வருஷமா போயிட்டு இருக்கு. 2021 தேர்ட் இயர் ஆனிவர்சரி வரையும் நான் போயிட்டு இருக்கு. அப்போ இருந்து தொடர்ந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் தமிழ் கேமிங். லைக் அவங்களுக்கு எவ்வளோ சப், ஒரு 32,000 சப், 30,000 சப்லேருந்து இப்போ 300K போயிட்டாங்க, 350 இப்போ 400K போக போறாங்க. அப்போலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நன்றி ப்ரோ.
சொல்லுங்க சொல்லுங்க கடைசில கடைசில லால் கேமர் சொல்லுவாரு ப்ரோ விங்கர் வந்து லால் கேமர் என்று வரும் பெருமையா இருக்கு நீங்க எல்லாருமே நீங்க மூணு பேரும் ஒரே பாயிண்ட் பதினஞ்சரை நரேஷ் பிளேஸ் டி கே மாற்றம் அடைஞ்சிருக்கு வீடு வாங்க The winner is Reaper Tamil Gaming 27 points. தெரிஞ்ச வரைக்கும் ப்ரோ நம்ம எல்லாம் ஒத்துக்கணும் நம்ம யாருக்குமே தெரியாத கேள்வி ஆன்சர் வந்து தஞ்சை சொன்னாரு அந்த ஒரு விஷயம் சுதீர் ப்ரோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டைல் பாண்டி உங்களது வந்து அவரது மூணு கேள்வி தான் மூணுக்குமே பரவ சொன்னீங்க மூணு பாயிண்ட்டு ஆக்சுவலாக இவங்க போனஸ் எடுத்தாங்க ஓகேயா நீங்கள் நடுவில் போனஸ் எதுவும் சொல்லலை நீங்கள் அதான் பிரச்சனை எக்ஸரன் வந்து பாரு எக்ஸரன் 22 பாயிண்ட் எப்படி எடுத்தாருன்னு எனக்கே தெரியல ஒரு ஒரு கேள்விக்கு 10 பாயிண்ட் ஆக்கியா ஓகேயா ஒரு கேள்விக்கு 10 பாயிண்ட் ஓகேயா அப்பனா சரி ஒரு கேள்விக்கு 10 பாயிண்ட் தான் கால்குலேட் பண்ண நீ எனக்கு
என்ன என்ன நடந்துச்சுன்னா பாட்டை போட்டுட்டு மார்க் கால்குலேட் பண்ண முடியல ரெண்டு குழப்பிட்டு இருந்துச்சு நான் என்ன சொன்னேன் வீடி நான் பாட்டை பாத்துக்கிறேன் நீ என்ன பண்ண டெஃபனா போட்டு 2x ஸ்ட்ரீம் பாரு ஓகே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் ஓகே ஆனா ஜாலியா இருந்துச்சுல பாயிண்ட் என்ன ஜெயிச்சாங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் சித்து ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ மோகன் தமிழ் கேமிங் ரொம்ப நன்றி ப்ரோ ஓகே ப்ரோ எச்கே கேமிங் ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நீங்க எல்லாம் புதுசா வந்திருக்கீங்க ஓகேயா எக்ஸலண்ட் ப்ரோ ரொம்ப நன்றி தேங்க்யூ ப்ரோ ஓகே thank you bro ஓகே மத்த எல்லாரும் என் லைவ்ல ஒவ்வொரு வாட்டியா வந்திருக்காங்க சோ இவங்க எல்லாம் thank you சொல்ல தேவையில்ல ஓகே bro TK bro ரொம்ப நன்றி bro gaming turtles ரொம்ப நன்றி bro thank you bro supreme bro ரொம்ப நன்றி bro நாளை தமிழன் முதல் வாட்டி வந்திருக்காரு thank you bro நாளை தமிழன் एक्चुअली ஒரு வாட்டி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இல்ல வரல ஆமா முதல் வாட்டி இல்ல bro இப்போதான் தஞ்சை கேமிங் நிறைய வாட்டி வந்திருக்காரு டண்டனக்கா நிறைய வாட்டி வந்திருக்கான் தஞ்சை கேமிங் ரொம்ப நன்றி ப்ரோ உங்க பிஸி ஷெட்யூல்ல வந்து thank you bro thank bro யா ப்ரோ நானும் நீங்க தான் ப்ரோ ஜெயிச்சீங்க நினைச்சேன் நீங்க தான் ப்ரோ ஜெயிப்பீங்க நினைச்சதா இல்ல ப்ரோ நான் மூணாவது குவெஸ்சன் ஆன்சர் தப்பா பண்ணேன் மிஸ்டர் ஐஜி மாட்டு ரவி ரொம்ப நன்றியா கௌரவி ப்ரோ நானு கௌரவி கேமிங் தோலா ரொம்ப நன்றி ப்ரோ அப்பா ரொம்ப நன்றி ப்ரோ thank you bro thank you bro thank you bro thank you சிக்ஸ் பாக் விநாயகா ரொம்ப நன்றி ப்ரோ thank you மணிஷா ரொம்ப நன்றியா ரீபர் ப்ரோ ரொம்ப நன்றி ரீபர் ப்ரோ ரீபர் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ மிஸ்டிக்கல் ஜாய்ஸ்டிக் ரொம்ப நன்றி ப்ரோ எண்ட் ஆஃப் தி டே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஷாம் ப்ரோ எல்லாம் நடந்துருக்குது ஷாம் ப்ரோ ரொம்ப நன்றி thank you ஆமா ப்ரோ thank you ப்ரோ கம்ப்ளைன் வேற லெவல் ஷாம் ப்ரோ thank you சூப்பரா பண்ணீங்க ஷாம் ப்ரோ ரொம்ப நன்றி ஷாம் thank you ப்ரோ ஷாம் உங்க நல்ல வார்த்தையில சொல்லி முடிச்சு விடுங்க லைவை நல்ல வார்த்தையில சொல்லியா சரி எல்லாரும் இதே மாதிரி இன்னும் இதே மாதிரி யூடியூப் ஸ்டாப் பண்ணாம எல்லாரும் தொடர்ந்து பண்ணுங்க கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க ஸோ என்னோட பிளெஸிங்ஸ் அண்ட் கடவுள்கிட்ட எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் ஒன் மோர் திங் விஷ் கங்கராச்சுலேஷன் மோகன் தமிழ் கேமிங் ரொம்ப நன்றி ப்ரோ ஹாப்பி எக்ஸலன்ட் ரொம்ப நன்றி ப்ரோ thank you ப்ரோ சாரி ஷாம் சாரி 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 எல்லாருமே ஹாப்பி தமிழ் கேமிங் டே என்ஜாய் பண்ணுங்க ஸோ எல்லாம் உங்க எல்லாருக்காக நான் கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பா ஒரு நாள் நீங்களும் கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஆல் ஸ்டோரி தமிழ் கேமர்ஸ் ரொம்ப நன்றி ப்ரோ என் கேமர் ஒயிட்டி இவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க தமிழ் ரிஞ்சா ரொம்ப தேங்க்யூ ப்ரோ சங்கி மங்கி ரொம்ப நன்றியா அதுக்கப்புறம் விஷால் கார்த்திகேயன் ரொம்ப நன்றியா அதுக்கப்புறம் அரவிந்த் மாட் ரொம்ப நன்றி படிச்சுட்டேன் சோ எல்லாரும் थैंक यू bro நான் போயிட்டு முடிச்சிட்டு வந்தறேன் bro பை ஆ ஓகே bro ஓகே லால் கேங் அப்படியே கல்யாண கடை மாதிரி இருக்கு எத்தனை ஃபுல் லால் கேங் கல்யாண இல்ல இல்ல அவர் ஸ்ட்ரீம் பாருங்க வெட்டி போடுவார் பாருங்க லால் bro லால் bro க்கு கல்யாண கலை மூஞ்சில தாண்டவம் ஆடு ஓகே பை 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 நான் ஜிட்டும் bro கூட பேசிட்டு இருந்தோம் பை 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 தல ரொம்ப நன்றி bro சோ இது ரொம்ப நேரம் एक्चुअली வந்து ஜாலியா இருந்துச்சு एक्चुअली முடிச்சிடறேன் ஸ்டைல் பாண்டி ரொம்ப நன்றி ப்ரோ ஸ்டைல் பாண்டி ஒன்றும் மறந்துட்டோம் பாருயா தேங்க்யூ ஸ்டைல் பாண்டி வந்ததுக்கு
ஏகே கேமிங் ரொம்ப நன்றி ப்ரோ, எம்எஸ்டி மாடு ரொம்ப நன்றி ப்ரோ, நான் உங்க லோகோ மைன்கிராஃப்ட்ல செஞ்சு சென்ட் பண்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, பை ப்ரோ. உங்களுக்கு எப்படி இருந்தது, ஜாலியா இருந்ததா? க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? நாங்க யோசிச்சு எழுதுறோம், நான் விசாலு ஆக்சுவலா, அதுக்கப்புறம் எம்எஸ்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விச்சுவல் டீமன், நாலு பேர் தான். ஸோ எல்லாரும் ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. எக்ஸலன்ட், ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. இலியாப்பங்க், ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே ப்ரோ, முகமது அக்மல் தேங்க்யூ ப்ரோ, பரத் பரத் ரொம்ப நன்றி ப்ரோ, ஆனந்த், ஜித்தின் பிளேஸ் தேங்க்யூ. யோ ஜித்தின் மறந்துட்டு போறியா? ஐயோ ஜித்தின், நீ வந்துருந்தா செம்மையா இருந்திருக்கும் யா. சாரியா ஜித்தின், ஒன்னதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் நினைச்சேன். ஜித்தின் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஜித்தின் தேங்க்ஸ் ப்ரோ, ஜித்தின் வந்ததுக்கு நன்றி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. டிஜி பார்த்தாங்களான்னு தெரில, இதுக்கப்புறம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ எல்லாருக்கும், ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ இவங்க எல்லார் சேனலுமே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், ஓகேயா, லைனாக. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாருமே ஸ்டோரியில் ஸ்டோரி கேம்ஸ் பண்ணுறவங்க, எதிர்பார்த்து பண்ணலை, லைக் இதை இவ்வளோ பேர் தான் பார்க்குறாங்க, அவ்வளோ பேர் தான் பார்க்குறாங்க, எதிர்பார்க்கல. ஸோ நம்ம கம்யூனிட்டியில் அது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தமிழ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அம்னிஸை மட்டும் நான் கூப்பிட முடியல, அம்னிஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பத்தலை இடம் சீரிஸா, இதுவே ரொம்ப அம்னிஸ். சிஜேகே மத்தமில் அவனை கூப்பிடணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இந்த எல்லா வேலையும் சுற்றி இருந்ததா, சாரி அம்னிஸ், நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன். ஆக்சுவலாக அவன் போய் அவனை கூப்பிடணும்னு நினச்சிருந்தேன், மறந்துடுச்சு. ஸோ யாராவது கூப்பிடலனா தப்பாக எடுத்துக்காதீங்க, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது பெருசாக ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக கூப்பிட்றோம். ஸோ இது வந்து இவங்க மட்டும் இல்லை, அம்னிஸ் ஆக்சுவலாக அவன் லோகோவும் ஆட் பண்ண மறந்துட்டோம். டைமே இல்லை ப்ரோ, சீரியஸாக தான் ப்ரோ. வாட்ஸ்அப் லவ் தமிழ் கேமிங் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இன்ஃபினிட்டி ப்ரோ, ரொம்ப நன்றி. டிகே ராகஸ் ப்ராவோ ப்ரோ, ரொம்ப நன்றி. நாளைக்கு ஆர்பியில் சந்திக்கலாம் ப்ரோ, ஒரு முக்கியமான எபிசோடு வரும். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ செக் பண்ணி பாருங்கள் என்னது ப்ரோ, ஃபோனுக்கு எதுவும் ஆகிடுச்சு ப்ரோ, என்னது ப்ரோ, செக் பண்ணி பார்க்கணும். ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இப்ராஹிம் ஷா ரொம்ப நன்றி ப்ரோ, பிரணா ப்ரோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நான் டிஜி லைவ் போகிறேன், ரொம்ப நன்றி, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ, பாய் ப்ரோ. பாய் 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 பாய், டிஜி டபிள்யூ சந்திப்போம், பாய் ப்ரோ, தேங்க்யூ.